Alhamdulillahi Rabbil Alameen Wassalatu wassalam ala Sayyidil Mursaleen Wa ala alihi wa ashabihi ajma'in amma ba'd Ganeetirkuriye Sahodaralai periyorgalai Thaimaragalai Alavila karanayum Nehirila kirubiyum kunda Ellam valla Allah Rabbil Alameenudaiya பேரருளாலும் பெருங்கிருபையாலும் புனிதமிக்க ரமலானிலே கண்ணிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சத்திய தோழர்களின் வரலாற்றை கேட்டு வருகின்றோம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சத்திய சஹாபாக்களுக்கு எப்படிப்பட்ட இறை அச்சத்தையும் மறுமையின் சிந்தனையையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திற்கான தியாக உணர்வையும் ஜிஹாதிய வேட்கையையும் அல்லாஹ் கொடுத்திருந்தானோ அது போன்றதொரு நிலையை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நமக்கும் தந்தருள்வானாக என்ற துஆ செய்தவண்ணமாக இன்றைய உரையை ஆரம்பம் செய்கின்றேன். அன்புக்குரியவர்களே, இன்றைய சஹாபாக்கள் வரலாறிலே நாம் பார்க்க இருக்கும் சஹாபி உலகத்திற்கே ஒரு சமத்துவத்தை கற்றுக் கொடுப்பதற்காக ஜாதி ரீதியான, மத ரீதியான, பிறப்பு ரீதியான ஏற்றத்தாழ்வுகளை அகற்றி உலகத்திற்கே ஒரு முன்மாதிரி சமுதாயமாக தீனுல் இஸ்லாத்தை பறைசாட்டக்கூடிய சம்பவத்திற்கும் வரலாற்றுக்கும் சொந்தக்காரரான ஒரு சஹாபி. மிகப்பெரிய தியாகங்களை அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரே காரணத்திற்காக ஏற்றுக்கொண்ட சஹாபி. இந்த சஹாபாக்களில் ஏதாவது ஒரு தியாகத்தை சொல்வதாக இருந்தால் இந்த சஹாபியைத்தான் தியாகத்திற்கு முன்னுதாரணமாக காட்டக்கூடிய ஹதரத் பிலால் இப்னு ரபாஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடைய வரலாற்றை இன்றைய தினம் பார்க்க இருக்கின்றோம். அறிவிக்குரியவர்களே, பிலால் இப்னு ரபாஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஹபஷி இனத்தைச் சார்ந்த, அபிஷீனிய கோத்திரத்தைச் சார்ந்த ஒரு நீக்ரோ அடிமையாக இருந்தார்கள். இவர்கள் அடிமையாக இருந்தது உமையத் இப்னு ஹலஃப் என்று சொல்லக்கூடிய ஒரு கொடுங்கோலன், ஒரு வங் காஃபிர். அந்த காஃபிருக்கு பிலால் இப்னு ரபாஹ் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அடிமையாக திகழ்ந்தார்கள். அடிமையாக இருந்தபொழுதே அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்தை ஏற்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதன் முதலாக இஸ்லாத்தை உலகத்தில் அறிமுகப்படுத்திய பொழுது அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கபூல் செய்து தன்னை அல்லாஹ்வுடைய தீனுல் இஸ்லாத்திற்குள் ஐக்கியப்படுத்தி கொண்ட ஒரு உன்னதமான சஹாபி. பெரிய பெரிய கோத்திரத்தை சார்ந்த, பெரிய பெரிய குலப்பெருமை கொண்ட, மிக வள்ளிய கபிலாக்களை கொண்ட சஹாபாக்களை இஸ்லாத்தை ஏற்ற பொழுது அவர்களுக்கு எவ்வளவு கொடுமைகளும் எவ்வளவு சித்திரவதைகளும் இந்த குரேஷிய தரப்பில் நிகழ்த்தப்பட்டது என்பது நமக்கு தெரியும். இந்நிலையில் ஒரு சாதாரண ஒரு அடிமையாக இருந்தவர், அவர் கேட்பதற்கு ஒரு நாதி இல்லாத, கேட்பதற்கு ஒரு ஆதரவற்ற ஒரு மனிதராக இருக்கக்கூடிய நிலையில் அவர் எப்படிப்பட்ட தியாகங்களையும் எப்படிப்பட்ட கஷ்டங்களையும் எப்படிப்பட்ட சித்திரவதைகளையும் அவர் அனுபவித்திருக்க வேண்டும் என்று நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. பெரிய பெரிய கோத்திரத்தை சார்ந்தவர்கள், பெரிய பெரிய குடும்பத்தை சார்ந்தவர்கள், பெரிய பெரிய கபிலாக்களுடைய தலைவர்களுக்கே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதற்காக கடுமையான சித்திரவதைகள் குரேஷியல் தரப்பில் நிகழ்த்தப்பட்ட பொழுது ஒரு சாதாரண அடிமை வம்சத்தை சார்ந்தவர், கேட்பதற்கு ஒரு நாதியற்ற அனாதரவான ஒரு மனிதர், இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு எப்படிப்பட்ட சித்திரவதைகளும் வேதனைகளும் நிகழ்ந்திருக்கும் என்று நாம் சொல்லித் தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. எந்த அளவுக்கு என்றால் சகோதரர்களே, என்று தியாகத்திற்கு சஹாபாக்கள் செய்த தியாகத்திற்கே முன்மாதிரியாக அதற்கு பிலால் ரழியல்லாஹு தியாகத்தை தான் சொல்வார்கள். எப்படி என்றால், உரித்த ஒட்டகத்திலே தோல் இருக்குது, பச்சை தோல், அந்த தோலை, ஒட்டகத்தோலை விரித்து அதிலே பிலால் ரழியல்லாஹு தஆலா படுக்க வைத்து அந்த தோலை அப்படியே மூடி கட்டி விடுவார்கள். கட்டி வெயிலில் போட்டுட்டு மாலை ஆன பிறகு அந்த ஒட்டக தோல் இருக்குதே
காஞ்சிறதுனால அவங்க மனித தோலோடு அப்படி ஒட்டிக்கும். மாலையான பிறகு அந்த தோலை உரிப்பார்கள், ஒட்டக தோலை உரிப்பார்கள். வெயிலில் படுக்க போட்டு அது நல்லா சுருங்கி உடம்போடு ஒட்டினதுக்கப்புறம் சாயந்தரமான பிறகு அந்த உடலோடு ஒட்டியிருக்கக்கூடிய அந்த ஒட்டக தோலை உரிப்பார்கள். இப்படி தினம் தினம் சித்திரவதை. அல்லது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, இரும்பு கவசம் இருக்குதே, இரும்பு உருக்கு சட்டை, அந்த இரும்பு கவச சட்டையை அணிவித்தவங்களுக்கு கடுமையான வெயில், அரபு நாட்டு வெயில் நம்ம சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை, அந்த கடுமையான வெயிலில் அவர்களை படுக்க வைக்கப்பட்டு நெஞ்சின் மேலே பாறாங்களை தூக்கி வச்சுருவாங்க. சில சமயங்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், கழுத்தில் கயிற்றை கட்டி சின்ன பசங்க கையில் கொடுத்து இவங்களுக்கு இழுத்துட்டே விளையாடுங்க அப்படின்வாங்க. ஹஜரத் பிலால் ரதியல்லாஹு இயற்கையாக ரொம்ப மெலிந்த தேகம், மெலிந்த தேகம், கருத்த உடம்பு, பெருத்த உதடு, குறுகிய கன்னங்கள், பார்க்கறதுக்கே ஒரு அருவறுப்பான தோற்றத்தை கொண்டவர்கள். அடிமை வேற, கருப்பின ஹபஷி வேற, பார்ப்பதற்கே ஒரு அருவறுப்பான தோற்றமாக இருப்பாங்க. அவங்க கழுத்தில் மக்கத்து குறைஷிகள் சின்ன பிள்ளைங்க என்ன பண்ணுவாங்கன்னா, கழுத்தில் கைத்தை மாட்டி பிள்ளைங்களை கொடுத்துருவாங்க, இழுத்துட்டே விளையாடுங்க அப்படின்னு சொல்லி. அஞ்சாறு சின்ன பிள்ளைங்க சேர்ந்து இழுத்தா பிலால் ஒருத்தர் கீழே விழுந்துருவாங்க. அந்த மாதிரி சின்ன தேகம், கீழே விழுந்த பிறகு அவங்கள அப்படியே தர 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 ரோட்லேயே இழுத்து இழுத்து அந்த சின்ன பிள்ளைங்க விளையாடுவாங்க. இப்படி அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டதற்காக என்னென்ன சித்திரவதமோ அத்தனை சித்திரவதம் செஞ்சோம். அங்கே குறைஷிகளும் சொல்லுவாங்க, ஒன்றும் இல்லை, லாத் உசா வணங்குறேன்னு சொல்லு, ஒன்று விட்டுடுறோம். லாத் உசாங்கிறது அவங்களுடைய தெய்வங்கள், அந்த லாத் உசா வணங்குறேன்னு சொல்லு, உன்னை விட்டுடுறோம், உன விடுவிச்சிடுறோம் அப்படிங்குவாங்க. ஆனால் அந்த நேரத்தில் கூட பிலால் ரதியல்லாஹு அன்ஹு அஹத் அஹத், ஒருவன் 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 ஒருவன், இதே வார்த்தை அல்லாஹ் ஒருவன்கிறத அதே வார்த்தையே முணங்கிக்கிட்டே இருந்துச்சு காலம் பூரா. இவங்க எவ்வளோ சித்திரவதை பண்ணாலும் ஒரு கட்டத்தில் அவங்களுடைய நெருங்கிய நண்பர், பிலாலதன் நெருங்கிய நண்பராக இருக்கக்கூடிய ஹப்பாப், அவர் இஸ்லாத்திய இடத்துல அவரும் அடிமையாக தான் இருக்கிறாரு. அவர் வந்து கெஞ்சுவார், பிலாலே நீ சும்மா பேச்சுக்காண்டியாவது லாத்து உசாவை சொல்லிவிடேன், உன்னை விட்டுருவாங்க அவங்க, நீ பண்ணுற சித்திரவதை என்னால் தாங்க முடியல அப்படின்னு பிலால் சொல்லுவாங்க. எனக்கு அந்த வார்த்தையை வரமாட்டேங்குது வாயில அப்படிங்குவாங்களாம். லாத்துசாவுடைய பேரே எனக்கு நாவல வரமாட்டேங்குது, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு வாங்கலாம். அந்த அளவுக்கு கடுமையான தொல்லைகள், கடுமையான கஷ்டங்களுக்கு ஆட்படுத்தப்பட்ட வந்த நிலையில் ஒரு கட்டத்தில் அபுபக்கர் சித்தியக் ரதியல்லாஹு அன்ஹுவர்கள் பிலால் ரதியல்லாஹு அன்ஹு இந்த மோசமான நிலைமையை பார்த்து அவங்களுக்கு இருந்த செல்வத்தை கொடுத்து உமையத்து இப்னு கலஃப்டேந்து விலைக்கு வாங்கி இவங்க உரிமை விட்டுறாங்க. உரிமை விட்ட செய்தி கேள்வி உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அபுபக்கரே அந்த உமையத்து இப்னு கலஃப்க்கு விலைக்கு வாங்குற காசில் என்னுடைய பங்கையும் சேர்த்துக்க, ஏன்னா பிலால மாதிரி ஒரு இறையச்சம் உள்ள, ஒரு தக்வா உள்ள, ஒரு நல்ல மனிதர், நம்ம அவரை விலைக்கு வாங்கி உரிமை விடுறோம் அப்படின்னு சொன்னால் அந்த பங்களை என்னையும் சேர்த்துக்க அப்படிங்கிறாங்க. அப்போ அவுபக்கர் சொல்கிறாங்க, யாரை சொல்லலாம், இல்லைனா ஏற்கனவே விலைக்கு வாங்கி அவர் உரிமை விட்டுட்டேன், அதனால் அந்த முழு நன்மை எனக்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அவுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க. இந்த சம்பவத்தை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் குர்ஆனில் ஒரு ஆயத்து இருக்கணும், அவங்க அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை நாடி தங்களை சொற்கத்தை செல்வத்தை எல்லாம் அர்ப்பணித்து தன்னுடைய முஸ்லீமான சகோதரர்களுக்காக உதவி செய்கிறார்கள் அப்படிங்கிற வசனத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அபுபக்கர் சித்திக் ரதியல்லாஹு அன்ஹு விஷயமாக அல்லாஹ் ஆயத்து இருக்கணும். சரி, அபுபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு வாங்கி உரிமை விட்ட பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினாவுக்கு போகும்பொழுது இவங்களும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சேர்ந்து ஹிஜ்ரத் செஞ்சாங்க மதினாவுக்கு. மதினாவுக்கு சென்ற உடனே அங்கே அபூ ருவைஹா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு என்ற சஹாபியோட பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்களை சகோதரர் ஆக்கி விட்டுறாங்க. ஒரு மக்காவாசியும் ஒரு மதினாவாசியும் சகோதரர் ஆக்குறாங்க இல்லையா, அதில் இவங்களுக்கு சகோதரராக ஆக்கப்பட்டது அபூ ருவைஹா ரதியல்லாஹு தஆலாங்கிற சஹாபி. பெரும்பாலும் இந்த சகோதரர்களாக ஆக்கப்பட்டவர்கள் அந்த நேரத்தில் சஹாபாக்களுக்கு மத்தியில் அந்த சகோதரர்களாக இருந்தாங்க. அந்த கஷ்ட நேரத்தில் கொஞ்சம் இவங்களுக்கு இந்த மதினாலேருந்து மக்காலேருந்து போனவங்களுக்கு கொஞ்சம் வசதி வாய்ப்பு கிடச்ச உடனே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, சரி நம்மையே அவங்களுக்கு பாரமாக இருப்பானே, நம்ம தனியாக வேலையை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிச்சுருவாங்க. ஆனால் பிலால் ரதியல்லாஹு தஆலா மட்டும் இந்த அபூ ருவைஹாவோடு ஏற்படுத்திய அந்த சகோதரத்துவத்தை கடைசி வரலும் விடலை. இவங்க அவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க, இவங்களுக்கு உதவியாக இருந்தாங்க, அந்தளவுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்தாசையாக இருந்தாங்க. இந்த நிலையில் ஒரு நாள் ரசூலுல்லாஹி காலத்துக்கு பிறகு உமர் ரதியல்லாஹு வந்து உமர் பிலால் கேட்குறாங்க, யார் அமீர் முஃமினே, நான் ஷாமுக்கு போயிடுறேன், திமஸ்குக்கு போயிடுறேன், எனக்கு பெர்மிஷன் தாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது உமர் ரதியல்லாஹு சொல்லுவாங்க, இல்லை பிலால், நான் உங்களுக்கு பைத்துல் மால்லேருந்து உங்களுக்கு வந்து மாதம் மாதம் வசீஃபா கொடுத்துட்ருக்குறோம், வசீஃபா கொடுக்குறோம் மாதம் மாதம் உங்களுக்கு என்ன சொல்கிறது, அதுக்கு பென்ஷன் கொடுத்துட்ருக்குறோம். இந்த நிலையில் நீங்கள் ஷாமுக்கு போயிட்டீங்கன்னா உங்கள் பென்ஷனை யார் வாங்குவா அப்படிங்கும்பொழுது அதர்த்த பிலால் ரதியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள்
Yer Parti and the Muahate, Yanaka Abu Ruay, Howard Yer Parti and Sahodar Tote, Nanu Muriki Rumble, Ana Yanaka Taravani Pensioner, and a Sahodar, Abu Ruay Hakurta, Abdin Sultan, Andaloke, Kadesi Vare, Bilal Radi Tanagal and the Abu Ruay Hawodule, Radiallah Tanoda Torbe, Muriki Ville, Abu Ruay Ha, Radiallah Tanode, and the relationship pay, and the Sahodar Tote, Muriki Tayara Ile, Kadesi Vareyo, and the Uravodwe Nange. In the Nile, Madina Vanda Vodane, Permana Salala, Salamaril, Masjid Nabavi Katanga Lila, Madina Vandor Ari Tamasil, Masjid Nabavi Katitanga, Masjid Nabavi Katia Uden, Masjid Nabavi Permana Salala, Salamaruldan, Imam Hertaril, and the Imam Kadatandastane, Mazino de Purpe, Yar Kurklam and Permana Salas Yosta Purde, Anga Pari Lapata Mudel Manider, other Bilal Radiallah Hotalada. Yena, Bilal Radiallah Hotalade, Sabdam, Rumbo Vieran the Sabdam. Ramba Arahan Sabdam, another Bang Samdaman, Bang Samandaman De, Hadat Abdullah Radiallahu Ta'ala Sahabi Kanu Kandranga, Bangu Varla on the Tirinamuki, Urmur Permana Salah Salam, Sahaba Alasana Pandranga, the Mari, Thori Kalakir the Yanapanala, Palias Katiachi, Namajamata Tuluno, Makalanga Valer Panga, Tulun and Maja Tulanga, Arikubu the Yanapanala, Abdi Mursala Sahaba Kasura Sola, Mania Dikala. Or பெரிய சர்ச்சில மணி கட்டற மாதிரி ஒரு பெரிய மணி அடிச்சி டிங் டிங் மணி அடிச்சா மக்கள் என்ன பண்ணுவாங்க துளைக்கு வந்துருவாங்க அப்படிங்கறாங்க இன்னொரு சாஹிப் சொல்றாங்க யாரோ சொல்ல மணி அடிக்க வேண்டாம் கொடி ஏத்தலாம் உருசுல கொடி ஏத்துறாங்கல நீ தர்கால அந்த மாதிரி கொடி ஏத்தி விட்டுறலாம் கொடி ஏத்திட்டா மக்கள் பாப்பாங்க தூரத்துல இருந்து துளைக்கு நேரா வந்து வந்துருவாங்க அப்படினாங்க இன்னொரு சாஹிப் சொன்னாங்க யாரோ சொல்ல ஒரு உயரமான இடத்துல ஒரு நெருப்பு ஏத்தி விடுவோம் ஒரு தீபம் தீபத்தை ஏத்தி விடுவோம் அத பார்த்து இப்படி ஒவ்வொருத்தரும் ஒரு கருத்து சொல்றாங்க ஆனா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எந்த கருத்துமே சரியா படல கொடி ஏத்துறதோ தீபம் ஏத்துறதோ அல்லது மணி அடிக்கிறதோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு உடன்பட இல்ல சரி ஓகே நாளைக்கு முடிவு பண்ணிக்கலாம் அப்படினு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போயிடுறாங்க அன்று இரவு வந்து அப்துல்லா ரழியல்லாஹு அன்ஹுங்கற சஹாபி ஒரு கனவு காண்றாங்க இந்த அந்த சஹாபி அந்த சபையில இருக்கறாங்க கனவு காண்றாங்க என்ன கனவு அப்படினு சொன்னா இவங்க தூக்கத்துல தூங்கிட்டு இருக்காங்க அப்ப ஒரு மனிதர் நாகூஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு ஊதுகுழல் இழுத்துக்கிட்டே போறாரு நாகூஸ்னா ஒரு ஊதுகுழல் நீங்க ஊதுறாங்கல பிபின்னு அந்த ஊதுகுழல் இழுத்துக்கிட்டே போறாரு அப்ப இவர் கேக்குறாரு அந்த சாபி கேக்குறாங்க இந்த ஊதுகுழல் என்ன விலை எனக்கு ஒன்னு தாங்க அப்படி கேக்குறாங்க அப்ப அந்த சாபி அந்த ஊதுகுழல் இழுத்துட்டு போறோம் கேக்குறாங்க எதுக்கு உங்களுக்கு எது இந்த ஊதுகுழல் அப்படி கேக்குறாங்க ஏனா இவருக்கு பகல்ல அந்த கனவு தான் அத பத்தி பேசிட்டு இருந்தாங்க இத பத்தி பாங்க சொல்றது கொடி ஏத்துறது மணி அடிக்கிறது இத பத்தி தான் கேட்டிருந்தாங்க அப்போ அந்த சாவி சொல்றாங்க நாங்க வந்து தொழுகைக்கு அழைக்கணும் அதுக்கு எங்களுக்கு வந்து ஒரு ஊதுகுழல் தான் நல்லா இருக்குமே அப்படிங்கறாங்க அப்போ அந்த ஊதுகுழல் வித்துறவர் சொல்றாரு தொழுகைக்கு அழைக்கிறதுக்கு எதுக்கு ஊதுகுழல் அதோட ஒரு அற்புதமான வழி உங்களுக்கு சொல்லி தரவா அப்படி பாங்குடைய வார்த்தையில சொல்லி தராரு பாங்குடைய வார்த்தையில சொல்லி தராரு நீ தொழுகை அழைக்கிறதுக்கு நல்ல உயர்ந்த சப்தத்துல உயர்ந்த துணியில அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வார்த்தை சொல்லி தராரு சொல்லி தந்த உடனே அந்த சஹாபி மறுநாள் காலையில ஃபஜ்ருக்கு முன்னாடியே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வந்தாங்க வந்து யா ரசூலல்லாஹ் நான் இந்த மாதிரி ஒரு கனவு கண்டேன் இந்த மாதிரி நாகூஸ் சுத்திட்டு போனாரு அவர் நான் வந்து அந்த நாகூஸ் நாகூஸ் அந்த இசை அந்த என்ன சொல்றது அந்த ஊதுகுழல் ஊதுகுழல் வித்துறானு கேட்டா அவர் இந்த மாதிரி சொன்னாரு அதுக்கு வந்து இந்த வார்த்தையில சொல்லி கொடுத்தாரு யார சொல்லலாம் அப்படின உடனே பெருமான சலாஸ் என்ன பண்ணாங்க அப்படியே நல்ல வார்த்தையில இருந்து இந்த வார்த்தையில பிலாலுக்கு போய் கத்து கொடு பிலாலுக்கு போய் கத்து கொடு ஏன்னா பிலால் ரதியல்லாஹுடைய சப்தமும் உயர்ந்த சப்தம் அதே நேரத்துல ரொம்ப இனிமையான சப்தம் பிலால் ரதியல்லாஹு சொல்லி கொடுத்த உடனே பிலால் ரதியல்லாஹு என்ன பண்ணிறாங்க அந்த வார்த்தைகளை அப்படியே மனப்பாடம் பண்ணிக்கிறாங்க மனப்பாடம் பண்ணிட்டு முதல் முதல்ல காலையில ஃபஜ்ர்ல பாங்க சொல்றாங்க இந்த சப்தம் கேட்டான உமர் ரழியல்லாஹு அன்ஹு தூங்கிட்டு இருக்காங்க இந்த சப்தம் கேட்ட உடனே முழிக்கிறாங்க என்னடா வித்தியாசமான சத்தமா இருக்குது அப்படினு சொல்லிட்டு தங்களுடைய ஆடையை கூட ஒழுங்கா உடுக்காம அப்படியே சுத்திட்டு வேகமா ஓடி வராங்க ரசூலுல்லாஹ் ரசூலுல்லாஹ் என்ன சப்தம் இது அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க இது வந்து பாங்கோட சப்தம் இதுதான் தொழுகை கலைக்கிற சப்தம் அப்படினே உமர் ரழியல்லாஹு சொல்றாங்க நேத்து ராத்திரி நான் ஒரு கனவு கண்டேன் எனக்கு அந்த கனவுல இந்த சப்தம் சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு இதே வார்த்தைகளை எனக்கு சொல்லி கொடுக்கப்பட்டுச்சு அப்படிங்கிறாங்க அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க சரியான கனவு தான் கண்டீங்க அப்படினு சொல்லிட்டு அன்றிலிருந்து தான் தொழுகையில இந்த பாங்க சொல்லக்கூடிய முறை ஆரம்பமானது
Mudah mudah lah kan bangsa solat itu permana selalulah semarulal ni mikir betul orgel. Hadrat bilal rdi Allah utlana orgel. Orang nak bilal rdi mana bangsa cerita angge. Paling asal lah. Bangsa cepat Rasulullah itu bangsa cerita ni mulicu angge. Bangsa itu mana mulicu angge. Anak adzan cerita yang udah permana sama mulikilah. Orang ni bilal rdi mana pernah angge. Kali le fajr tu hilah. Rasulullah sama pagat le berundur. Assalatu khairum minan naum abdin angge. Nabi sallallahu alaihi wasallam mulicu ma hasan tahada. Masha Allah, nalar alahan berarti ada. Ini orang itu fajr tulis ada, fajr adalah setri. Apa dia nak? Adilnya mana? Apa yang kita nak? Bilal radhi Allah itu lalu, asal asal itu khairu mina orang berarti bilal radhi lalu. Adilnya rekaan ini seperti apa? Nabi sallallahu alaihi wasallam rekaan ini seperti, adalah orang itu fajr bangla setri. Nang, adilnya mana asal itu khairu mina naum? Yang ini indah. Berarti tuh kat ini udah, turun ke mela anda orang berarti bangun dia ini fajr dia adalah le serka berarti. Ini nama kita nalar pelbagai ke. Anda fajar deh, adzan lah asalat tu khairu minanam cerita teriak, nama kita pelajar lagi. Apa itu na? Fajar lah mulai cerita teriyo, dah arta. Yang na orang murah, naalan jossum nanti tu kena kira. Nang ajiq pemudi, yang guru pelajar ajiq orang dengar. Po yang orang nanti, rumah aru ma, madina lebi orang no. Yang orang aru ma madina ke, na masjid nabi ikut pernah. Apa itu aru ma tahajud ke peter? Po itu tahajud tolu dite, adik abah fajar tolu dite. Kunjungan yang itu dua orang sendiri, orang yang lain ramai tiupi kandar. Benda orangnya, asalnya, orang sendiri ha, abdin dah. Enaknya sendiri ha. Inge bank inna majina orang majina sura orang different ha, abdin dah. Pernah jenah enaknya, ada majina sura enak different ha sura angge. Enak angge tahajud bank sura angge. Ada kekara orang sendiri, amang tahajud bank sura angge. Ia bank sura angge. Yeri itu warta sesi sura angge, abdin dah. Enaknya abdin dah. Fajar bangla, inwa, illa chuli murti lasta, asalat tu khairun itu chunangla, apunar. Harappa, ni apuni betala ni, apa yurudu, wajidu hari kiri wal kila fajar bangi kederille. Wal kila, fajar bangi kederille. Modal modal madina ala tu fajar bangi keder orangne, inga vityasma sura angla fajar bangga, apunar. Khair, inda mana mula palapir rupo, inda fajar de bangla, palapiran cila piran jana, bang chulla teriyo. Anak itu bangun warta kita teriak. Bangun warta kita berangan over moment teriakkanu. Pai perempuan itu arahan tu nila bangun solat katukanu. Firman Allah Sallallahu Alaihi Wasallam. Yang adzan soliki dah lalu, awalnya marumele Allah Rabbul Alamin. Semua manusia lude uyeraman Allah Allah elupuan. Ada bantu maklum, woi uradzan soliki berpuluh teri de. Abdiing rangan. Adalah adzan solo dengan betul rumah unda mana uyeraman pani. Anak inne kiri adzan kerja seperti apa cerita berjalan. Makpal firman Allah Sallallahu Alaihi Wasallam. Adzan soliki yang Waisan orang, vito itu turut apa orang, orang pola itu pola itu pola itu tak hilang orang, orang kumpul orang air, orang itu na cembal itu indah bang sulle, orang kadami kena pula orang, Allah akbar Allah akbar, itu orang wail orang tu cuti pula orang, na selebih itu culu mah, ayu orang bang sulle mudah cepat lagi, lasta orang murah, ipan aku sana tu bang, na ipan sana tu bangin orang asal, apa dah bawa bang sulle kan orang terjipu. Ilana, satu warta yang kadal berangga ade, satu warta yang mupuriya ade, yang adzan na soltrang la, ilah berda, orang katrang la, yang na adzan ini bade, satu turuikan arip, adzan ini bade turuikan arip, anda arip itu na adur dawa, adur orang dawa, anda arip kete, anda arip na lirik berte makal paliwasal bakarno, arip na lirik berte pali karno, anda mari arahan tu nila bang solano, hider kumunma adriya tigal dawargil, adrat bilal radhi Allahu talanu awargil. Bilal radhi Allahu anhu, anda lalu bangsa lalu kau diusir tulen, munmadri arpange. Khair bilal radhi Allahu tan illah dan erat tulen, firman paliya sallay, awang ingya illah urg betangnya, jihad betangnya, na, awang illah time le, amr bano Abdullah ummu maktum radhi Allahu talanu, kanitriya sahabi, awang udah napa nangga bangsa lalu angge. Anak firmana sallallahu alaihi wasallam angge apunju na, fajr de bangga matto, bilal urmuru sallu sallu angge, inda Abdullah ibnu ummu maktum urmuru sallu sallu angge. Bilal radhi Allahu urmuru sallu angge. Abdullah ibnu Umar maktum orang macam cula angge, dua derajat cula cula angge. Apa dah Nabi Sallallahu Alaihi Wasallam cula angge? Bilal bangsun nahl, niinggal Ramalan deh sahur ni arit le, sahpiru deh kudi pade niriti la dingge. Bilal deh bang ini bade, adz fajr tulahi kah cula perkode banggal le, adz nih sahpiru deh kudi kade niriti la dingge. Abdullah ibnu Umar maktum bangsun nahl matto, nih sahpiru deh kudi kade niritingge. Apa ni nana Nabi Sallallahu Alaihi Wasallam? Yenna Abdullah ibnu Umar maktum radhiyallahu taala nul kanan teriak sahabi yang itu nala, awal ke fajir andir cha, beri cha andir cha, itu nala pakai teriak, pakai mudiah. Apa makhluk onde Abdullah ke kadaspa hatta abin wangai. Ina surya pide beri cha andir cie,
பொழுது பொழுதுச்சு அப்படி சொன்ன பிறகு இவங்க என்ன பண்ணுவாங்க பாங்க சொல்வாங்க. அதான் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த பிலால் ரழியல்லாஹு அன்ஹு சொல்லக்கூடிய பாங்க என்பது தஹஜ்ஜுத் தொழுகைக்கான சொல்லப்படக்கூடிய பாங்கு. சரி, ஏன் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு ஒரு பாங்கு நடைமுறை வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பிலாலுடைய பாங்கு எதற்காக வேண்டும் என்றால், அந்த காலத்துல வந்து அதான் ஃபஜ்ருடைய பாங்கு, பிலாலுடைய ஏன் முன்னாடி ஒரு பாங்கு சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, அந்த காலத்துல சஹாபாக்கள்லாம் எப்படின்னு சொன்னா, சில பேர் விடிய விடிய இபாதத் செய்வாங்க, விடிய விடிய இபாதத் செய்வாங்க எல்லா நாட்களுமே. சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, முன்ராத்திரியில தூங்கிட்டு கடைசி ராத்திரி எழுச்சி தொழுவாங்க, தாஜி தொழுவாங்க. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு ஃபஜ்ருடைய பாங்குக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, இப்போ நீங்க பாத்தீங்கன்னா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்படுத்திய இந்த நடைமுறை, இந்த சுன்னத்து இன்னைக்கும் மஸ்ஜிதுல் ஹரம்ல காபத்துல்லாலையும் புனித மஸ்ஜித் நபவியில மட்டும்தான் உலகத்துல இருக்குது. மஸ்ஜித் காபத்துலாலையும் மஸ்ஜித் நபவியில மட்டும் இந்த நடைமுறை இருக்குது. ஏன்னா ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் ஏற்படுத்தின இந்த கலாச்சார நடைமுறை, இந்த ட்ரெடிஷனை விடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி. ஹே, அப்ப ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் எதுக்கு சொன்னாங்கன்னு சொன்னா, அந்த ரெண்டு பாங்கு பிலால் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னாங்கன்னா, இரவெல்லாம் விழித்திருப்பவர் டைம் தெரியாம குளிச்சு தொழுதுட்டே இருப்பாங்க, டைம் தெரியாம தொழுதுட்டே இருப்பாங்க. அப்ப அவங்க பிலால் ரழியல்லாஹு அன்ஹு பாங்க கேட்ட உடனே, சரி கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்னு ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. எதுக்கு முன்னாடி? ஃபஜருக்கு முன்னாடி. இப்போ பார்த்தீங்கன்னா, மஸ்ஜித் நபவிலையும் காபத்துல்லாலையும் கரெக்டாக ஃபஜர் பாங்குக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி தஹஜ்ஜுத் பாங்கு சொல்லுவாங்க. நம்ம தஹஜ்ஜுத் பாங்கு சொல்லுவோம், ஆனால் அந்த பாங்குடைய நோக்கம் என்னன்னு சொன்னால், இரவெல்லாம் யார் விழிச்சு வணங்கிட்டு இருக்கிறாங்களோ அவங்க இந்த பாங்கு சத்து கேட்டவுடனே கொஞ்ச நேரம் போய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவாங்க. ஒரு மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் ஃபஜர் தொழுகைக்கு வருவாங்க. யார் இரவில் தூங்கினார்களோ அவர்கள் எழுந்து தஹஜ்ஜுத் தொழுவதற்காண்டியும் இந்த பாங்கு. அப்போ இரவிலே தூங்கியவர்கள் விழித்துக் கொள்வதற்காக வேண்டியும், இரவு முழுவதும் விழித்திருந்தவர்கள் ஓய்வெடுப்பதற்காக வேண்டியும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு பாங்கு அங்கீகரிச்சாங்க. அதெல்லாம் சொன்னாங்க, பிலாலுடைய பாங்கு உங்களை தூக்கத்தை சாப்பிடுவது விட்டும் உணவை விட்டும் தடுக்க வேண்டாம், அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் சாஹாபா பாங்கு சொன்னால் மட்டும் நீங்கள் சாப்பிட நிறுத்திக்கங்க அப்படின்வாங்க. கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதை வச்சு நம்மளும் சில பேர் என்ன பண்ண தப்பாக புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், பாங்கு சொல்றவர்களும் சாப்பிடுவாங்க சஹரு. பாங்கு சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா சொல்லி முடிக்கிற வரைக்கும் சாப்பிடலாம். பாங்கு ஆரம்பிச்சுடாரு மோதின் ஆரம்பிச்சுட்டாங்கன்னா, பாங்கு ஆரம்பிக்கிறது எதுக்காண்டி? இப்போ நம்ம ஊரில் ரெண்டு பாங்கெலாம் கிடையாது, ஒரே பாங்கு ஃபஜர் பாங்கு மட்டும்தான். அப்போ அந்த பாங்கு சொல்ல எதுக்காண்டி சொன்னால், ஃபஜர் வக்து வந்துருச்சு, சஹர் வக்து முடிஞ்சிருச்சு அப்படிங்கிற அறிவிப்பு தான். இப்போ நீங்கள் பாங்கு சொல்லிக்கிட்டு இருக்கும்பொழுது வாயில் சாப்பாடு வச்சுட்டிங்கன்னா, அங்கே அல்லாஹு அக்பர்னு ஒன்னே உடனடியாக வாயில் உள்ள சாப்பாடை துப்பிட்டு வாயை கொப்பிடிச்சிடணும். வாயில் உள்ள சாப்பாடோட முழுங்கக்கூடாது, அங்கங்கே ஒட்டிட்டு சாப்பாடோட முழுங்கக்கூடாது. ஏன்னா வக்து வந்துருச்சு. சில பேர் என்ன பண்ணுவோம்னா, இந்த பாங்கு சொல்லி முடியும் அவசரமாக சாப்பிடலாம் அப்படின்னு சாப்பிடுவாங்க. இது வந்து தொழுகையை நோன்பு பாத்தில் ஆகிடும், நோன்பு முடிஞ்சிடும் ஆட்டோமேட்டிக்காக. பாங்கு சொன்ன பிறகு ஒரு பருக்கை உங்களுடைய இது உங்கள் வயிற்றுக்குள்ளே போனாலும் நோன்பு முடிஞ்சிடும். இது எங்கன்னு சொன்னால், எந்த பள்ளிகளிலே சஹர் வக்து முடிஞ்ச உடனே பாங்கு சொல்கிறாங்களோ அந்த பள்ளிகளில், நம்ம மக்கா பள்ளி. அதனால தான் ரசூலுல்லாஹி சுன்னத்துப்படி ஃபஜ்ர் வக்து வந்த உடனே, சஹர் வக்து எப்போ கடைசி நேரமோ உடனே பாங்கு சொல்லிடுவார் மொஹதீன். ஆனால் இன்னைக்கு பல பள்ளிகள் என்ன சொன்னால் அப்படி பாங்கு சொல்கிறது இல்லை. ஃபஜ்ருடைய வக்து வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து பத்து நிமிஷம் கழித்து தான் பாங்கு சொல்லுவாங்க. அந்த மாதிரி பள்ளியாக இருந்தால் நீங்கள் பாங்கை நம்பி உட்காந்து சாப்பிட்டுருக்கூடாது, பாங்கை நம்பி உட்காந்து சாப்பிட்டுருக்கூடாது. எந்த பள்ளியிலே ஃபஜ்ர் வக்து வந்த உடனே பாங்கு சொல்லிடுறாங்களோ அந்த பாங்கை மட்டும் தான் நீங்கள் நம்பலாம். அந்த பாங்கை நம்பி தான் நீங்கள் என்ன பண்ணலாம், சகர் செய்யலாம், சாப்பிடலாம், அந்த பாங்கு சொல்லி சாப்பிடலாம். அப்படிப்பட்ட பாங்கு அல்லாஹு அக்பர் ஆ அந்த உடனே உங்களுடைய வாயில் உள்ளது அப்படியே முடிஞ்சிடணும். வாயிலுள்ள சாரி துப்பிடணும், வாயிலுள்ள துப்பிட்டு உடனே நீங்கள் வாய் கொப்பளிச்சு உங்களுடைய சகரம் முடிச்சிடணும். பாங்கு சொல்லி முடிக்கிற வரைக்கும் சாப்பிட்லான்னு சாப்பிட்டா நோம்பே கூப்பிடாமல் போயிடும். இன்னும் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, விடிசகரு, இந்த விடிசகரு வெடிசகரு இந்த சகரெலாம் எப்படி வச்சுன்னு தெரியல. பாங்கு சொன்னப்பறம் முடித்தாங்க, அது லேட்டாக முடித்தாங்க, ஒரு அஞ்சு மணிக்கோ அஞ்சரை மணிக்கோ முடித்தாங்க. முடிச்சு பார்த்தா அடரா சகர் ஒருத்தர் முடிஞ்சு போச்சு. அதனால் என்ன பண்ணலாம், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம், வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிக்கலாம். அப்படியா இவங்களால தெரியாம போச்சுங்கிற மாதிரி பாக்குறாங்க. செய்யக்கூடாதுன்னு சொல்ல வர்றாங்க, இது செய்யக்கூடாதுன்னு சொல்ல வர்ற அவங்களுடைய ஃபத்வா, தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம், குடிச்சிட்டு நீயத்து வச்சுக்கலாம், நோம்பே கூடாது, பகல் பூரா வெம் பட்டினி அவ்வளவுதான், பிரயோஜனமே இல்லை. நீங்கள் ஃபஜ்ர் வந்த பிறகு வக்து முடிஞ்ச பிறகு முழிப்பு வந்துச்சுன்னா அப்படியே நீத்து வச்சுக்க வேண்டியதான், முடிச்சுனா நோம்பு அப்படின்னு சொல்லி அப்படியே நீத்து வைக்கணுமே தவிர, தண்ணி மட்டும் குடிச்சுக்கலாம். கொஞ்சம் இன்னும் சில பேர் இப்போ நியூ ஃபேஷனில் கொஞ்சம் பால் மட்டும் குடிச்சுக்கலாம், தண்ணியில் வந்து அவ்வளோ ஸ்ட்ரென்த் இருக்காது, கொஞ்சம் பால் மட்டும் குடிச்சிக்கலாம். அதில் கொஞ்சம் ஒரு எஸ்டிமா போய், இல்லை பால் இல்லை சோறு கறி தான் சாப்பிடக்கூடாது, ரெண்டு வாழைப்பழம் மட்டும் சாப்பிட்டுக்கலாம், அதோட எல்லாத்தையும் சாப்பிட்டு போங்களா முடிஞ்சு போச்சு அவ்வளோதானே.
அதனால இந்த மாதிரி இந்த விடிசகர் விடிசகர்லாம் வந்து மார்க்கத்துல கிடையாது வாங்க சொல்லிட்டாலே முடிஞ்சனும் கயிறு இப்போ எது சொல்லணும்னா உமர் ரதி பிலால் ரதியல்லாஹு அன்ஹுடைய அதான வந்து பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி என்ன சொல்வாங்கடா நீங்க பிலாலுடைய அதான சத்தம் கேட்டால் சாப்பிடுவதே குடிக்கிறது நிறுத்திடாதீங்க தொடர்ந்து சாப்பிடுங்க ஏன்னா அவர் பாங்க அதான் சொல்றது வந்து சுபு சாதிக்கு முன்னாடி அதான் சொல்றாரு அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க ஒரு முறை பெருமானா சல்ல பிலாலுதீன் எப்பவுமே வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர்லையும் சரி பிரயாணத்திலையும் சரி ஊர்லையும் சரி எப்போ ரசூலா கூடவே இருப்பாங்க அது மட்டுமல்ல எப்படி அனஸ் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலாவுக்கு பணிவிடை செய்வாங்களோ அந்த மாதிரி பிலால் ரதியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சின்ன சின்ன பணிவிடைகள் எந்த வேறு கூடவே இருந்து ரசூலாவுடைய குறிப்பறிஞ்சு நபி ஸல்லல்லாஹு என்ன வேணும் என்ன செய்யணும் அப்படி தெரிஞ்சு தெரிஞ்சு யோசிச்சு செய்வாங்க அப்படி ஒரு நாள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலைமையில் ஜிஹாதுக்கு போயிட்டு சஹாபாக்கள் திரும்பி வந்துட்டு இருக்கும் பொழுது நள்ளிரவில் பிரயாணம் பண்ணி வர்றாங்க நள்ளிரவில் பிரயாணம் பண்ணி வந்து அதிகாலை நேரத்தில் ஒரு இடத்துல வந்து தங்குறாங்க அப்போ சஹாபா சொல்கிற அரசு ரொம்ப டயர்டாக இருக்குது இங்கே தங்கிடுவோமா அப்படிங்கிறாங்க அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க இல்லை நீ நைட்லாம் பிரயாணம் பண்ணி வந்திருக்கிறீங்க இது நள்ளி அதிகாலை நேரம் பிரயாணம் டயர்ட் வேறு இருக்கும் இப்போ நம்ம இப்போ தங்கினோம்னாக்கா படுத்துருவோம் தூங்கிடுவோம் ஃபஜ்ர் மிஸ் ஆகிடும் ஃபஜ்ரு நமக்கு மிஸ் ஆகிடும் அதனால் கொஞ்சம் ஃபஜ்ர் வரைக்கும் நடப்போம் நடந்து எங்கே ஃபஜ்ர் வக்த் வருதோ அங்கே ஃபஜ்ர் தொழுதுட்டு அதுக்கப்புறம் அங்கே ரெஸ்ட் எடுப்போம் தங்குவோம் அப்படிங்கிறாங்க சா உடனே இது கேட்டோன்னா பிலால் என்ன சொல்கிறாங்க இல்லையா அரசு நீங்கள் ஃபஜ்ரை பற்றி கவலைப்படாதீங்க அது ஏன் பொறுப்பு நான் எழுப்புறேன் ஃபஜ்ரை பற்றி கவலைப்படாதீங்க அது ஏன் பொறுப்பு நான் எழுப்புறேன் அப்படின்னோடனே நபிசுல்லா சொல்கிறாங்க அப்படியா சஹாபாக்கள் எல்லாருமே நைட்லாம் ரொம்ப ட்ராவல் பண்ணி வந்ததுனால அவன் யாரும் சொல்ல பிலால் தான் எழுப்புறங்கிறார் இல்லையா கொஞ்சம் அங்கே ரெஸ்ட் எடுப்போமே அப்படிங்கிறாங்க ஓகே நபிசுல்லா சஹாபாக்களுடைய அபிப்பிராயத்தை கேட்டு என்ன பண்ணிட்டாங்க சரி பிலாலே கவனமாக முடிச்சுக்கிட்டு எங்கெல்லாம் எழுப்புங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் எல்லாரும் படுத்துட்டாங்க சைம் புகாரில் வரக்கூடிய அது சம்பவம் இது படுத்துட்டாங்க படுத்த உடனே பார்த்தா தர்பாலா வஜியன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஷப்சர் தர்பா ஹதீஸ்ல வருது பெருமானாருடைய முகத்தில் சூரியன் வந்து பலார்னு அடிச்சுது அதுக்கப்புறம் தான் ரசூலா முழிக்கிறாங்க சூரியன் உதயமாகி நல்ல சுல்லுன்னு மூஞ்சில் வெயில் அடிக்குது அதுக்கப்புறம் ரசூலா முழிச்சு பார்க்குறாங்க அடடா என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பிலாலை பார்த்தா பிலால் நல்லா ஒரு சாமான் சாஞ்சு வந்து தூங்கிட்டு இருக்கிறாங்க முடிச்சுட்டே இருந்த ஒரு பாவம் அப்படியே சாஞ்சிருக்காரு சாஞ்சி உட்காந்து அவர் சாமான் பழந்து சாமான் மேலே படுத்தா தூங்கிடும் சொல்லி சாஞ்சி உட்காந்துருக்கா பொழுது அப்படியே தூங்கிட்டு இருக்கிறாங்க உடனே ரசூலுல்லாஹி பிலால் கிட்ட போய் பிலால்ன்றாங்க அவங்க முடிச்சு பார்க்குறாங்க அவங்களுக்கு அதிர்ச்சி என்ன இது இதான் நீங்கள் எழுப்புற அழகா அப்படின்னாங்க ரசூலுல்லாஹ் நான் என்ன பண்ண உங்களை தூங்க வச்சு அல்ல என்னையும் தூங்க வச்சுட்டான் உங்களை தூங்க வச்சல்ல என்னையும் தூங்க வச்சுட்டான் அப்படின்ற உடனே பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இதான் வந்து அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தூக்கத்தை வந்து தூக்கத்தின் போது நம்மளோட உயிரை கைப்பற்றிடலாம் பிறகு அல்லாஹ் நாடுறப்ப தான் அந்த உயிரை திரும்ப கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் ஃபஜ்ருக்கு ரெடி ஆகுங்க அவனை ஆனால் இந்த இடத்த தொழ வேண்டாம் இங்கே சைத்தான் நம்மளை தூங்க வச்சுட்டான் சைத்தானுடைய இடம் இது இங்கே தொழ வேண்டாம் கொஞ்சம் தள்ளி போய் தொழுவோம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தூரம் தள்ளி வந்து பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சுபு தொழுதார்கள் இது ஹதீஸ்களை வரலாறுல பதிவு செய்யப்படுது இதை கேட்டால் நம்ம என்ன பண்ணலாம் நம்ம என்ன பண்ணலாங்க என்ன அது எத்தனை வருஷமாக பயான் கேட்குறோம் இதெல்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே எங்களுக்கு இப்படி ஒரு அற்புதமான சான்ஸ் இருக்குதுலாம் இது பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுப்புறதுக்கு ஆள் ஏற்பாடு பண்ணிட்டு எழுப்புங்கன்னு சொல்லிட்டு அவங்கள அறியாமல் தூங்கினது நாம் இன்னைக்கு அலாரமும் வைக்கிறது இல்லை எழுப்புறதுக்கு ஏற்பாடு இல்லை நல்ல ஜன்னலாம் சாத்திட்டு நல்ல ஏசியை போட்டுட்டு நல்ல இருட்டாக்கிட்டு யார் எந்த டிஸ்டர்ப் ஆகிடக்கூடாது ஃபோனை சுவிச் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஃபஜ்ருக்கு எந்த எப்படி எழுந்திருக்க முடியும் எப்படிங்க முடியும் அப்போ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் எல்லாம் அலாரம் அடிச்சது ஃபோனும் அடிச்சது இப்போ எல்லாம் இருந்தும் உங்களால் முழிக்க முடியல அப்படின்னு அது வேறு விஷயம் அதுக்கு அல்லாஹ் ரப்பல் அனுமதி கொடுக்குறான் எப்போ முழிப்போறதோ மண் நாமன் சலாத்தின் அவ் நசியஹா ஃபல்லி சல்லிஹா இதா தக்ரஹா யார் தொழுகையை மறந்து தூங்கிடுறாங்களோ தொங்கலையை அறியாமல் தூங்கிடுறாங்களோ ஆனால் தொழுகிறதே மறந்துடுறாங்களோ ஒரு வக்து மறந்து போச்சு ரெண்டு மறந்து போச்சு அவருக்கு எப்போ முழிப்போருமோ அல்லது ஞாபகம் வருமோ உடனடியாக தொழுது கொள்ள வேண்டும் இன்றைக்கி நம்ம வீட்டில் இப்போ ஃபஜ்ர் தொழுது எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டு படுக்கிறோம் நம்ம வீட்டில் அம்மாவை சொல்கிறோம் இல்லை வீட்டில் ஒய்ஃப்ட சொல்கிறோம் ஃபஜ்ருக்கு எழுப்பிவிடுன்னு சொல்லி அதே மாதிரி அலாரம் வைக்கிறோம் எல்லாம் வச்சும் முழிப்பு வரல பார்த்தா திடீர்னு பார்க்குறோம் 6 மணிக்கு முழிப்பு வந்துருச்சு சரி 6 மணி ஆகி போயிடுச்சு தலைக்கு மேலே வெள்ளம் போயிடுச்சு இது ஜான் போனால் என்ன மூலம் போனால் என்ன ஒரு இடையில ஒவ்வொரு தொழுதுக்கலாம் இப்போ அப்படி தான் நினைக்கிறோம் 6 மணிக்கு முழிப்பு வந்தா சே 6 மணி ஆயிடுச்சா சரி ஓகே இருக்கிற மாதிரி இன்னும் 2 மணி தூங்குவோம் தூங்கிட்டு ஒரேடியாக லோகரில் வந்து என்ன பண்ணுவோம் சுபுக கதா செய்வோம் இது பெரிய தப்பு நம்ம சிலான்னு சொன்னாங்க அந்த மாதிரி நேரத்தில் எப்போ உங்களுக்கு முழிப்பு வருதோ உடனடியாக தொழுதுறணும் உடனே தொழுது அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் இன்னும் 2 மணி நேரம் தூங்கலாம் இல்லை ஒரே லோகரோட தூங்கலாம் அப்படின்னு தள்ளி போட்டிங்கன்னா நீங்கள் குற்றவாளி ஆடுவீங்க அதில் அந்த அடிப்படையில் தான் சுபுவுக்காண்டி பெருமானா சல்லல்லாஹு எழுப்ப சொல்லியும் அதாவது பிலால் ரதியல்லாஹுத்தலால எழுப்ப முடியாமல் போயிடுச்சு இந்த நிலையில் பத்ர் போர் வருது அந்த பத்ர் போரின் பொழுது அதற்கு பிலால் ரதியல்லாஹுத்தலான் அவர்கள் அவனுடைய அவங்களுடைய எஜமான் உமையத்துடன் கலஃப் இருக்கான்ல
ஒட்டக தோளால உடம்பு சுத்தி காயப்படுத்தி அந்த மாதிரி பண்ணவன் அவன வந்து என்ன பண்றாங்க வெட்ட போறாங்க உமையத்து இப்னு கலஃப வெட்ட போறாங்க பத்ர் போர்ல அப்போ அப்துல்லா இப்னு சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க இவங்க சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு இருக்கே சொல்லி இருக்கறேன் உமையத்து இப்னு கலஃப யாரு மறந்து போச்சா சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு மதீனாக்கு மக்காக்கு போனா உமையத்து இப்னு கலஃப வீட்ல தங்குவாங்க அங்க தங்கி இருக்க அவங்க ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் அங்க தங்கி இருக்கும் போது அபூஜஹல் ஒரு முறை எச்சரிக்கை கொடுத்தான் நான் மறந்து போச்சல்ல சாத் இப்னு முஆத் ரழியல்லாஹு அன்ஹு சொன்னேன் அப்போ அந்த உமையத்து இப்னு கலஃப் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஃப்ரெண்டு பாருங்க ஒரு எஜமான் என்னென்ன தொந்தரவு பண்ணா அடிமையை கையில் மாட்டிக்கிட்டாங்க பிலால விரட்டுறாங்க பிலால வெட்டுறதுக்காக விரட்டுறாங்க ஒரு கட்டத்தில் சமாளித்து பார்த்தவன் பிலால ஆக்ரோஷத்தின் வீரத்தை பார்த்தோன்னா பயந்து ஓடுறான் ஓடி எதிர சாது வர்றாங்க சாதே என்னை காப்பாத்துக்க அப்படிங்கிறான் அப்போ சாது இல்லைன்னு பிலால பிடிச்சி பிலாலே கொஞ்சம் பொறுமையாக இருங்க அவன் என் ஃப்ரெண்டு அப்படின்னாங்க உங்கள் ஃப்ரெண்டாக மண்ணாக கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவன் நீ உயிரோடு இருந்தான் நான் உயிரோடு இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சாதை ஒரு குத்து குத்துறாங்க சாது ஓரம் உட்காந்துட்டாங்க சாதனை இயற்கையாகவே நல்ல பலமான ஆளு இவங்க ரொம்ப மெலிஞ்ச தேகம் ஆனால் மோனை என்ன பாடுபடுத்தின சித்திரம் அதை பண்ண உட்டனா பாரு அப்படின்னு சொல்லி என்ன பண்ணாங்க பிலால் ரழியல்லாஹு அன்ஹு கையாலேயே உமையத்து இப்னு கலஃபை கொள்வதற்கு அல்லாஹ் ஏற்பாடு செஞ்சான் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு பத்ர் போரில் அவ்வளோ ஆக்ரோஷமாக உமையத்து இப்னு கலஃபை கொண்டாங்க அதற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையில் ஃபத்ஹ மக்கா ஏற்படுது மக்கத்து வெற்றி மக்கத்து வெற்றியின் பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காபத்துல்லாஹ் போய் தொழுத உடனேயே பிலால் ரழியல்லாஹு அன்ஹு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் இந்த வாய்ப்பு யாரு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு காபத்துல்லாவுடைய அந்த திரைச்சிலையை பிடிச்சி வேகமாக மேலே ஏறுறாங்க ஆள் அல்லடி ரொம்ப மெலிந்த தேகமாக அந்த திரைச்சிலையை பிடிச்சி நேரம் காபத்துல்லா உச்சிக்கு ஏறிடுறாங்க காபத்துல்லாவுடைய உச்சி மேலே ஏறி அந்த தளத்தில் நின்று பாங்கு சொன்னாங்க இதை பார்த்தாலும் மக்கத்து குறைசிகள்லாம் நம்ம என்ன ஒரு அடிமை நம்ம என்ன பாடுபடுத்தணும் எப்படி அடிச்சு வச்சு தருவது பண்ணோம் இனி காபத்துல்லாவுடைய சீலிங்க்கு மேலே மாடி மேலே ஏறினி ஒரு பாங்கு சொல்றாரு அப்படின்னு சொல்லி அந்த குறைசிகள்லாம் வந்து அப்படியே ஒரு ஆச்சரியத்தோடும் வேதனையோடு பார்த்தாங்க கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பிலால் ரழியல்லாஹு பாங்கு சொல்ற அந்த ஸ்டைலையும் பார்த்தாங்க குறைசிகளுடைய அந்த வேதனையும் பார்த்தாங்க ரெண்டையும் பார்த்து ரசூலா சிரிச்சாங்க அல்லாஹ் ரபுல் ஆலமீன் எப்படி இந்த பிலால நீ எவ்வளவு கண்ணியம் கொடுத்து காபத்துல்லாக்கு மேலே ஏறி பாங்கு சொல்லக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் ஆக்கிட்டான் அப்படின்னு சொல்லி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிரிச்சாங்க அதற்கு பிறகு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஃபாத்துக்கு பிறகு அபூபக்கர் சித்திக் ரழியல்லாஹு அன்ஹு ஆட்சி வருது அப்போ அபூபக்கர் போய் பிலால் ரழியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க அமீர் முஃமினினே ஹலீஃபாவே ஏன்னா அபூபக்கர் ரழியல்லாஹு அன்ஹு தான் இவங்களுக்கு வந்து இவங்களை அடிமையிலேருந்து உரிமை வாங்கி விலக்கி விட்டவங்க அதனால அபூபக்கர் ரொம்ப பாசமாக இருப்பாங்க பிலால் ரழியல்லாஹு அன்ஹு இப்போ சொல்கிறாங்க நான் வந்து எனக்கு நபிசல்லாஹு மௌத்தா போன பிறகு எனக்கு மதினால இருக்க விரும்பலை எனக்கு மனசுலாம் இன்னும் பாரமாகவே இருக்குது எங்கே பார்த்தாலும் ரசூலாக நடக்கிற மாதிரியும் ரசூலாக இருக்கிற மாதிரியும் சிரிக்கிற மாதிரியும் ஃபீலிங்காக இருக்குது அதனால் வந்து நான் அப்படியே அல்லாஹ்வுடைய பதவி ஜிஹாதுக்கு போய் நான் அப்படியே ஷஹீதாக இல்லைன்னு இருக்கிறேன் எனக்கு பெருமிச்சு தாங்க அப்படிங்கிறாங்க அப்போ அபூபக்கர் சொல்கிறாங்க என்ன பிலால் எல்லாரும் என்னை விட்டு போனாங்க எனக்கு பெரிய பாரமாக நினைக்கல நீங்களும் என்னோட பிரிஞ்சு போகிறீங்களா மதினா விட்டு நான் ஹயாத்தாக இருக்கிறக்குமா என் கூட இருக்கலேன் அப்படின்னு ஒன்று இந்த வார்த்தை பிலால் என்னால் தாங்க முடியல உடனே என்ன பண்ணிட்டாங்க ஐயோ நான் அப்படிலாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டு மதினாலே தங்கிடுறாங்க தங்கி அவுபக்கிறதுனால ரொம்ப நட்பாகவும் ரொம்ப ஹெல்ப்பாகவும் ஆறுதலாகவும் இருக்கிறாங்க அவுபக்க சித்திய கதையில் வஃபாத்தான பிறகு உமர் அதிலான ஆட்சி வருது அப்போ உமர்கிட்ட போய் பெர்மிஷன் கேட்குறாங்க பிலால் அதில் நான் எங்கேயாவது போயிடும் அல்லாட பேர் ஜிகாத் செஞ்சு அப்படியே வாழ்க்கை கழிச்சு போயிடுறேன் உமர் சொல்கிறாங்க இல்லை வேண்டாம் நீங்கள் வந்து மதினால் இருக்கிறது எங்களுக்கெல்லாம் ரொம்ப பலமாக இருக்குது எங்களுக்கு பெரிய ஒத்தாசையாக இருக்கும் எங்களால் பிரச்சனையும் ஆறுதல் சொல்லுவீங்க ஆலோசனை சொல்லுவீங்க அப்படின்ற ஒன்று பிலால் அதனால் விடுற மாதிரி இல்லை ரொம்ப வற்புறுத்துறாங்க வற்புறுத்தினா கடைசியில் ஒரு வழியாக உமர் அதில் பெர்மிஷன் கொடுத்துட்டாங்க பெர்மிஷன் கொடுத்த பிறகு பிலால் ரழியல்லாஹு ஷாமுக்கு போயிடுறாங்க எதுக்கு டெமாஸ்கஸுக்கு போயிடுறாங்க டெமாஸ்கஸுக்கு போன பிறகு உமர் ரழியல்லாஹு அன்ஹு பைத்துல் முக்கத்தஸை மீட்பதற்காக எங்கே வந்தாங்க பலஸ்தீனுக்கு ஷாமுக்கு வந்தாங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு பைத்துல் முக்கத்தஸ் மீட்டெடுக்கப்பட்ட பிறகு அந்த பாதிரி சொல்லிடுறான் அப்படின்னு சொன்னால் நான் உமருடைய கையில் தான் சாவியை கொடுப்பேன்னு ஒன்று அந்த சாவி வாங்குறதுக்காண்டி உமர் ரழியல்லாஹு அன்ஹு வர்றாங்க அப்போ தான் உமர் ரழியல்லாஹு அன்ஹு பைத்துல் முக்கத்தஸ்க்குள்ளே வந்து காபா இந்த பைத்துல் முக்கத்தஸ்லாம் சுற்றி பார்த்துட்டு சாவியை வாங்கிட்டு ஈசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் பிறந்த பெத்லஹேம் சர்ச்சுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க பெத்லஹேம் சர்ச்சுக்கு உமர் எல்லாம் அழைச்சிட்டு போகிறாங்க அந்த பாதிரிகள் அழைச்சிட்டு போய் அங்கே அந்த எல்லா இடத்தையும் சுற்றி காட்டுறாங்க அந்த சர்ச்சை போகிற சுற்றி காட்டுறாங்க சுற்றி காட்டும்போது தான் அங்கே வந்து அசருடைய வக்து நேரம் வருது அப்போது சரி நான் தொழுக நேரமாச்சு நான் கிளம்புறேங்கிறாங்க உமர் இதுலானு அப்போ அந்த பாதிரி சொல்கிறாங்க ஏன் இங்கேயே தொழுவுங்களேன் இங்கே தொழுதலாமே அப்படிங்கிறாங்க அப்போ தான் உமர் இதெல்லாம் சொல்லுவாங்க நான் தொழுதுடன் பிரச்சனை இல்லை ஆனால் பிற்காலத்தில் எங்களுடைய உமத்தினர் வந்து எங்களுடைய சமுதாயத்தினர் வந்து எங்கள் உமர் தொழுத இடம் இது அதனால் எங்களுக்கு இந்த இடத்த தாங்கோ அப்படின்னு சொல்லி என்ன பண்ணக்கூடாது உங்கள்கிட்ட கோரிக்கை வச்சிடக்கூடாது அதனால் நான் பள்ளியிலே போய் தொழுகிறேன் அப்படின்னு சொல்லி பள்ளியில் போய் தொழுதாங்க உமர் ரழியல்லாஹு அன்ஹு தொழுத அந்த பள்ளிவாசல் இன்றைக்கும் மஸ்ஜித் உமருங்கிற பேரில் பலஸ்தீன பைத்துல் முக்கத்தஸ் பக்கத்திலே இருக்குது அதுக்கு பக்கத்திலே அந்த சர்ச்சு அதில் ஈசா அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் பிறந்த பெத்லஹேம் சர்ச்சு இருக்குது அந்த பள்ளிவாசலில் மஸ்ஜித் உமர் என்ற பள்ளிவாசலில் உமர் ரழியல்லாஹு அன்ஹுக்கும் கிறிஸ்தவர்கள் நடந்த அந்த உடன்பாடு இன்னைக்கு அப்படி எழுதப்பட்டு அங்கே மாற்றப்பட்டிருக்குது
அவங்க மத்தியில் என்ன உடன்பாடு நடந்தது உடன்பாடு அப்படியே எழுதப்பட்டு பதிவு செய்யப்பட்டு அங்கே வைக்கப்பட்டிருது மத மக்கள்லாம் பார்க்கறதுக்காண்டி. ஹயர் அந்த பைத்துல் முகதஸை மீட்பதற்காக வேண்டி உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு ஷாமுக்கு வரும்பொழுது பிலால் ரதியல்லாஹு சந்திக்கிறாங்க. பிலால் ரதியல்லாஹு சந்திக்கிறாங்க உமர் ரதியல்லாஹு. சந்திக்கும் போது சொல்கிறாங்க, உமரே பிலாலே ரசுல்லா காலத்து பாங்கு கேட்டு எவ்வளோ நாள் ஆச்சு, நீங்கள் பாங்கு சொல்லுங்களேன் அப்படின்றாங்க. அப்போது பிலால் சொல்கிறாங்க, இல்லை அமீர் முமின்னே, நான் கண்மணி நாயகம் சல்லல்லாஹு பிறகு பாங்கே சொல்கிறதில்ல, எனக்கு ரசுல்லா சொன்னாங்க பாங்கு சொல்லுங்கன்னு சொன்னாங்க, நான் அதுக்கப்புறம் பாங்கு சொல்கிறத விட்டுட்டேன், எனக்கு தாங்க முடியல, என்னால் அந்த ரசுல்லா காலத்து பாங்கு சொல்கிற மாதிரி சொல்கிறது என்னால் முடியல, அதனால் எவ்வளோ பேர் கேட்டாங்க என்னால் முடியல சொல்கிறதில்ல அப்படின்னாங்க. அப்போது உமரில் ரொம்ப வற்புறுத்துறாங்க, இல்லை நீங்கள் ஒரு முறையாக சொல்லுங்க, எனக்கு கேட்கணும் ஆசையாக இருக்குது அப்படின்ற உடனே ஹஜரத் பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு மஸ்ஜித உமவியா என்று சொல்லக்கூடிய அந்த ஷாமில் உள்ள பைத்துல் இது டெமாஸ்கஸில் உள்ள அந்த மஸ்ஜித உமவியா புராதனமான அந்த பள்ளிவாசலில் ஹஜரத் பிலால் ரதியல்லாஹு பாங்கு சொல்கிறாங்க. அவங்க பாங்கு சொல்ல ஆரம்பித்தாங்களா இல்லையா அப்படியே சஹாபாக்கள் ரசூலுல்லா காலத்து ஞாபகம்லாம் வந்து அவங்க ஆரம்பித்ததுலேருந்து பாங்கு சொல்லி முடிக்கும் வரை உமர் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க உடம்பு குலுங்க குலுங்க உட்காந்து அழுதாங்க. உடம்பு குழுங்க குழுங்க உட்காந்து அழுதாங்க. அவங்க பக்கத்தில் சாதவன் மாது இருந்தாங்க, மாதவன் ஜபல் இருந்தாங்க, அபூபைதா பின் ஜர்ராஹ் ரதியல்லாஹு தஆலா இருந்தாங்க. எல்லா சஹாபாக்களும் ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. அப்படியே கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த காலம் கண்ணுக்கு முன்னாடி வந்துருச்சு. அவங்க ரசூலுல்லாஹ் உயிரோடு வந்தது, இவங்க பாங்கு சொன்னது, தொலை வச்சது, இது பூரா வந்த உடனே எல்லாரும் குழுங்கி குழுங்கி அழுகிறாங்க. இந்த நிலையில் அதற்கு பிலால் ரதியல்லாஹு தஆலா அன்ஹு அங்கே ஷாம்லேயே டெமாஸ்கஸில் தங்கியிருக்கிறாங்க. அப்போ ஒரு முறை அவங்களுடைய இப்போ உமர் ரதியல்லாஹு அன்ஹு ஷாமுக்கு வந்த இடத்துல சொல்கிறாங்க, உமரை எனக்கு பெர்மிஷன் கொடுத்தீங்க ஷாமில் இருக்கிறதுக்கு, என்னுடைய அந்த சகோதரர் அபு ருவைஹா இருக்கார், மக்களை மதிநாள் ரசூலை எங்களுக்கு சகோதரர் ஏற்படுத்தி விட்டாங்களே, அந்த அபு ருவைஹா அவர் மதிநாள் இருக்கிறாரு, நான் இங்கே இருக்கிறேன், எங்களுக்கு சந்திப்பே இல்லாமல் போயிடுச்சு, அதனால் அபு ருவைஹாவே நீங்கள் அனுப்பி விட்டீங்கன்னா நாங்கள் ரெண்டு பேரும் நாங்கள் ஷாமிலே தங்கிக்கிறோம் அப்படின்னோடனே பெரிய உமர் ரதியல்லாஹு பெர்மிஷன் கொடுத்துட்றாங்க. அபு ருவைஹா ரதியல்லாஹு தஆலா அவர்களும் அவங்க ஷாமுக்கே வந்துடுறாங்க. ரெண்டு பேரும் வந்து ஒரே இடத்துல இருக்கிறாங்க. இந்த நிலையில் அபு ருவைஹாவும் அதற்கு பிலால் ரதியல்லாஹு போய் அபு தர்தா ரதியல்லாஹு தஆலா அன்ஹு, அபு தர்தா ரதியல்லாஹு அன்ஹு அவங்க மதினாவை சார்ந்த உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க, ரொம்ப சிவப்பாக அழகாக இருப்பாங்க. அவங்கள்ட்ட போய் கேட்குறாங்க, அபு தர்தாவே நானும் ரொம்ப கருத்த தோல் உடையவன், பெருத்த உதடு உடையவன், சுருங்கிய தோள்களுடையவன், மெலிந்த தேகம், ஆனால் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உங்களுக்கு அதே மாதிரி நான் அடிமை, நீங்கள் அடிமை இல்லை, நீங்கள் ஒரு உன்னதமான உயர்ந்த குலத்தை சார்ந்தவங்க, மதினால் ரொம்ப கண்ணியமான குடும்பத்தை சார்ந்தவங்க, ரொம்ப அழகான உருவத்தை கொண்டவங்க, இந்த நிலையில் நான் உங்கள்ட்ட கேட்குறேன், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உருவத்தை வைத்தோ கண்ணியத்தை வைத்தோ அழகான பாரம்பரியமான குடும்பத்தை வைத்தோ அல்லாஹ் தீர்ப்பளிக்கிறதுல எப்போ ஈமான் கொண்டோமோ அத்தனை பேருமே அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சமமாக்கிட்டான். அந்த உணர்வோடு கேட்குறேன், இதில் உங்களுக்கு ஏதாவது நான் சொல்கிற ஆட்சேபம் இருந்தால் நீங்கள் தாராளமாக மறுக்கலாம், தாராளமாக நீங்கள் ஆட்சேபம் தெரிவிக்கலாம், எனக்காக வேண்டி நீங்கள் வந்து சங்கோஜப்பட வேண்டாம், தர்ம சங்கடமாக வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டு பிலால் ரதியல்லாஹு கேட்குறாங்க, எனக்கு வந்து உங்கள் குடும்பத்தில் பொண்ணு தெரிவிங்களான்னு கேட்குறாங்க. உடனே அபு தர்தா ரதியல்லாஹு சொன்னாங்க, என்ன பிலாலே இந்த வார்த்தையை சொல்கிறதுக்கு நீ இவ்வளோ வார்த்தைகள் சொல்லணுமா, என்ற ஒரு வார்த்தை யாரையும் சொல்லி விட்டுதான் போதாதா, எங்கள் குலத்து பெண்கள் உங்களை திருமணம் முடிக்கிறதுக்கு அவங்க பாக்கியம் பெற்றிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிலால் ரதியல்லாஹு தஆலாவுக்கு அபு தர்தா ரதியல்லாஹு தஆலாவோ தன்னுடைய மகளை திருமணம் முடிச்சு வைக்கிறாங்க. இன்றைக்கி உலகத்தில் எங்கேயா பார்க்க முடியுமா, ஒரு தாழ்த்தப்பட்டவனோ ஒரு தலித்தோ ஒரு பல்லர் பழைய இனத்தை சேர்ந்தவர்களோ அவங்க வந்து ஒரு உயர்ந்த ஜாதியுடைய புடவை கல்யாணம் முடிக்க முடியுமா, அல்லாஹ் தீனுல் இஸ்லாத்தில் மட்டும்தான் இது நடக்கும். ஹயர் அதற்கு பிறகு கல்யாணம் முடித்து அது பிலால் ரதியல்லாஹு வாழ்கிறாங்க. இப்படி இருக்கிற கூடிய நேரத்தில் ஒரு நாள் பிலால் ரதியல்லாஹு கனவு காண்றாங்க. பிலால் ரதியல்லாஹு கனவு காண்றாங்க. கனவுல கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, என்ன பிலாலே எவ்வளோ முஹப்பத்தாக இருந்தீங்க, எவ்வளோ அன்பாக இருந்தீங்க, இப்படி இந்த காய்ந்த வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு, இப்படி காஞ்சி போன வாழ்க்கை எவ்வளோ நாளைக்கு, என்ன பார்க்க வரமாட்டிங்களா அப்படின்னு சொன்ன உடனே பிலால் ரதியல்லாஹு அப்படியே திருக்கிட்டுறாங்க. திருக்கிட்டு உடனே பயணம் புறப்பட்டு மதினாக்கு வந்துடுறாங்க. மதினாக்கு வந்து கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய ரவுலா பக்கத்தில் நின்று அழுகிறாங்க 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 அப்படி அழுகிறாங்க, யாரை சொல்லலாம், நான் பாவம் செஞ்சிட்டேன், நான் வந்து அநியாயம் பண்ணிட்டேன், உங்களை மறந்துட்டேன், நீங்கள் என்ன கனவுல வந்து சொல்லி எனக்கு ஞாபகப்படுத்துகிற அளவுக்கு நான் இந்த பாய் உங்களை மறந்துட்டேன், நான் உயிரோடு இருக்கும்போது உங்களை எவ்வளோ பாசமாக இருந்தேன், எவ்வளோ அன்பாக இருந்தேன், இப்போ நீ இப்படி இந்த பாய் வந்து அப்படின்னு சொல்லி தன்னுடைய நிலையை சொல்லி சொல்லி ரொம்ப கதறி அழுகிறாங்க. எந்த அளவுக்கு நான் உமர் ரதியல்லாஹு மதினால அமீர் முமினா இருக்காங்க, அவங்க வந்து ஆறுதல் சொல்கிறாங்க, அதாவது அசன் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் ஆறுதல் சொல்கிறாங்க, அந்த ஆறுதலாம் அவங்க உண்மை செய்யாமல் கலங்கி அழுகுறாங்க. அழுது முடித்த உடனே ஹசன் ஹுசைன் ரதியல்லாஹு தஆலா அன்ஹுமா ரெண்டு பேரும் வந்து பிலால்கிட்ட கேட்குறாங்க, பிலாலே ரசூலுல்லாஹ் காலத்து பாங்கு சத்தம் கேட்டு எவ்வளோ நாளாச்சு, நீங்கள் பாங்கு சொல்லுங்கள், நாங்களாம் கேட்கணும்ல ஆசையாக இருக்குதுன்னா பிலால் ரதியல்லாஹு மறுக்க முடியல, ஏன்னா சொல்கிறது ரசூலுல்லாஹ் பேர பிள்ளைங்க, அதனால் மறுக்க முடியாமல் மறுபடியும் மதினால் என்ன பண்ணுறாங்க, மஸ்ஜித் நபவியில் அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு காலத்து பாங்கு சொன்ன மாதிரி பாங்கு சொல்கிறாங்க. இந்த பாங்கு சத்தம் கேட்டவுடனே சகோதரர்களே வரலாறுல எழுதப்பட்டிருக்குது, மதினாவே அப்படி குலுங்கிடுது, மதினாவே அப்படி ஆடி போயிடுது,
பெண்கள் எல்லாம் தங்களோட வீட்டை விட்டு வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. பர்தாவை விட்டு வீட்டை விட்டு ஜன்னல் திறந்து வச்சு ரசூலுல்லா காலத்து மாம்சத்தை கேக்குது அப்படின்னு சொல்லி வெளியே வர ஆரம்பிச்சிட்டாங்க. எல்லா சஹாபாக்கள் அழுதாங்க. அப்ப உயிரோட எத்தனை சஹாபாக்கள் இருந்தாங்களோ அதில் உமர் ரலியல்லாஹு உட்பட ஹசன் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா உட்பட அத்தனை சஹாபாக்களும் குலுங்கி குலுங்கி அழுதாங்க. ஹஜரத் பிலால் ரலியல்லாஹு அந்த பாங் சப்தத்தை கேட்டவுடன் அப்படியே ரசூலுல்லாஹ் காலத்தில் இருந்தது, அந்த காலத்தில் நடந்தது எல்லாமே அவங்களுக்கு அப்படியே ஞாபகம் வர ஆரம்பிச்சிருச்சு. ஹயர் அதற்கு பிறகு பிலால் ரலியல்லாஹு தஆலா பிலால் ரலியல்லாஹு தஆலா அவங்க ஷாமுக்கு போயிடுறாங்க. ஷாமுக்கு போன நேரத்தில் போன பிறகு ஹிஜ்ரி 20வது ஆண்டு ஒரு 5-6 வருஷத்திலேயே டெமாஸ்கஸில் பாபு சஹீர் என்ற இடத்துல பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆகிறாங்க. அந்த பாபு சஹீர் என்ற இடத்துலையே பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அடக்கம் செய்யப்படுறாங்க. பிலால் ரலியல்லாஹு பற்றி சஹாபாக்கள் எவ்வளோ உயர்வாக நினச்சிருந்தாங்கன்னா, ஒரு முறை உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, அபூபக்கர் செய்யுதுனா வாத்தக செய்யுதனா அப்படிங்கிறாங்க. அபூபக்கர் எங்களுடைய தலைவர், அபூபக்கர் எங்களுடைய தலைவர், அவர் இன்னொரு எங்களுடைய தலைவரை உரிமை விட்டார். யாரை சொல்கிறாங்க? பிலாலை சொல்கிறாங்க. அபூபக்கர் செய்யுதுனா வாத்தக செய்யுதுனா, அபூபக்கர் எங்களுடைய தலைவர், அவர் எங்களுடைய இன்னொரு தலைவரை உரிமை விட்டார் அப்படின்னாங்க. ஆனால் பிலால் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கடைசி இவ்வளோ உயர்வு இவ்வளோ கண்ணியத்தை எல்லாம் கொடுத்தா கூட கடைசி வரலாம் தங்களை வந்து ரொம்ப தாழ்த்திப்பாங்களாம், தங்களை ரொம்ப தாழ்த்தி ரொம்ப மட்டமாக தான் நினைப்பாங்களாம். தனிமையில் உட்காந்து சில சமயம் அவன் பேசிட்டு இருக்கும்போது அழுவாங்களாம், அழுது சொல்லுவாங்களாம், நல்ல வேலை ரப்பல் ஆலமீன் ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை தாங்கையில் வச்சுக்கிட்டான், ஹிதாயத்து கொடுக்கக்கூடிய பொறுப்பை அல்லாஹ் தாங்கையில் வச்சுருந்தான், இதை மட்டும் மனிதர்கள் கையில் அல்லாஹ் கொடுத்துருந்தாண்டா, என்ன மாதிரி ஒரு உருவம் உள்ளவனுக்கு யாராவது ஹிதாயத்து கொடுத்துருப்பானா, என்ன மாதிரி தோற்றம் உள்ளவங்க யாராவது ஹிதாயத்தை கொடுத்துருப்பானா, ரப்பல் ஆலமீன் அந்த மாதிரி மனுஷங்களை கொடுக்காம நல்ல வேலை அல்லாஹ் ஹிதாயத்தை தாங்கையில் வச்சுக்கிட்டான். அதனால தான் இந்த மாதிரி ஒரு அற்பமான தோற்றமுடைய, அருவறுப்பான தோற்றமுடைய, ஒரு அடிமை குலத்தை சார்ந்த, எந்த விதமான அருகதையும் இல்லாத எனக்கெல்லாம் அல்லாஹ் ஈமான் கொடுத்தான் அப்படின்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு அல்லாஹ்வை புகழ்ந்து ரொம்ப சிலாகியப்படுவாங்களாம். அதே மாதிரி பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு போயிட்டு இது மேராஜுக்கு போயிட்டுன்னு சொன்னாங்க. மேராஜ் விட்டு மேராஜ் சம்பவத்தெல்லாம் அப்படியே சஹாபாக்கள் விவரிக்கிறாங்க, சஹாபாக்கள் ஆர்வமாக கேட்குறாங்க. அந்த நேரத்தில் சொன்னாங்க, பிலால் எங்கள் வாங்க ஒரு விஷயம் என்ன, அது நான் சொர்க்கத்துக்குள்ளே போகும்போது எனக்கு முன்னாடி ஒரு காலடி சத்தம் கெடுச்சு, நான் யாரும் பார்த்தா நீங்கள் நடந்துகிட்டு இருந்தீங்க, எனக்கு முன்னாடி சொர்க்கத்தில் நீங்கள் நடமாடி இருந்த நான் பார்த்தனேன், அப்படி நீங்கள் அப்படி என்ன விசேஷமான அமல் செய்கிறீங்கன்னு கேட்டாங்க. இப்போ நபிசில பிலால் சொன்னால் யாரை சொல்லலாம், அப்படின்னு பெரிய விசேஷமான அமல் நான் செய்கிறதுல எப்போ பள்ளிக்குள்ளே போனாலும் சரி 2 ரக்கா தஹியத்துல் மஸ்ஜித் பள்ளியாசல் காணிக்கை தொழுகை தொழுதுருவேன், அதே மாதிரி எப்போ ஒது செஞ்சாலும் சரி உடனே 2 ரக்காத்து நஃபில் தொழுதுருவேன், ஒதுவுடைய காணிக்கைன்னு சொல்லி 2 ரக்கா தொழுதுருவேன், இதான் யாரை சொல்லலாம் நான் வேறு எந்த ஸ்பெஷலான அமல்லாம் செய்யலை அப்படின்னு சொல்லி பிலால் ரலியல்லாஹு சொல்கிறாங்க. ஹயர் அந்த அளவுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மேராஜுக்கு போகும்போது அவங்களுக்கு முன்னாடி சொர்க்கத்தில் காலடி சத்தம் கேட்க அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிலால் ரலியல்லாஹு அந்தஸ்தை உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி உயர்த்தி வச்சிருந்தான். அந்த பிலால் ரலியல்லாஹு அவர்கள் ஹிஜ்ரி 20வது ஆண்டு டெமாஸ்கஸில் வஃபாத் ஆகிறார்கள். அங்கே அவர்கள் அடக்கம் செய்யப்படுகிறார்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பிலால் ரலியல்லாஹு இருந்ததை போன்று ஒரு தியாக உணர்வையும் அல்லாஹ்வுடைய மார்க்கத்துக்காக அர்ப்பணிக்கக்கூடிய அந்த அர்ப்பணிப்பு தன்மையும் நம் அனைவருக்கும் தந்தல்வானாக. வாஹிரு தாவான் அல்ஹம்துலில்லாஹ் ரப்பில் ஆலமீன். நான் 2 லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி வைத்துள்ளேன். நான் செலுத்திய தொகையை தவிர பிரீமியம் அதிகப்படியாக கிடைக்கும் தொகை என் உறவினரின் இறுதிய சிகிச்சைக்காகவும் மனநலம் குன்றிய உறவினரின் மகனின் சிகிச்சைக்காக கொடுக்கலாமா? ஒருவேளை நான் மரணம் எய்தினால் லைஃப் இன்சூரன்ஸில் இருந்து கிடைக்கும் அதிகப்படியான தொகையை உபயோகப்படுத்தக்கூடாது என்று என் உறுதியாக இருக்கிறேன். என் குடும்பத்தில் இதை உபயோகப்படுத்த மாட்டார்கள். இஸ்லாமிய ஷரியத்தில் இது சரிதானா? தயவுசெய்து விளக்கவும். அதாவது லைஃப் இன்சூரன்ஸில் சேர்ந்துட்டு நீங்கள் ப்ரீமியம் கட்டி அந்த ப்ரீமியத்தில் பிறகு எக்ஸ்ட்ராக்காக வரக்கூடிய அந்த பணத்தை வந்து வட்டி மாதிரி பயன்படுத்தணும், அதை வட்டியாக பயன்படுத்தும் சொல்லியிருக்கிறேன். அந்த மாதிரி வந்து ஏழைகளுக்கு கொடுத்துட்ருக்குறேன் அப்படின்றாங்க. நீங்கள் அப்படி ஏழைகளுக்கோ அல்லது உடல்நலம் இல்லாதவங்களுக்கு கொடுத்தீங்கன்னா அதனால் எந்த நன்மையும் கிடைக்காது. அது நீங்கள் நஜிஸ் அள்ளி கொடுத்துருக்கீங்க அவங்களுக்கு, அவ்வளோதான். உங்கள் வீட்டில் நஜிஸ் எடுத்து அவங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அவங்களுக்கு பயன்படும். உதாரணமாக நான் வீட்டில் வந்து ஒருத்தர் கேட்குறாரு, வீட்டில் நம்ம நஜிஸை விட்டுருக்கேன், மாடு வளர்க்குறோம், மாடு வளர்க்கும் போது மாடு என்ன பண்ணும், சாணி போடும் அப்படி தானே. ஒருத்தர் வந்து கேட்குறாரு, ஐயா அந்த 2 சாணி கூட தான் கொடுங்க, எனக்கு கொஞ்சம் பயன்படுத்திக்கணுங்கிறாரு. உடனே நம்ம அந்த சாணி கொடுக்குற 2 கூட சாணி கொடுக்குறத பூராரெலாம் கூப்பிட்டு ஒரு பெரிய ஃபங்க்ஷன் வச்சு விழா நடத்தி நான் இவருக்கு 2 கூட சாணி கொடுக்குறேன்னு சொல்லி ஃபோட்டோக்கு போகிற போஸ்ட்லாம் கொடுப்பாரா? அள்ளிட்டு போகணும்னு சொல்லுவோமா இல்லையா? அந்த மாதிரி தான் லைஃப் இன்சூரன்ஸாக இருக்கட்டும் அல்லது வட்டியில் மூலமாக இருக்கிற வருமானமாக இருக்கட்டும், அது வந்து ஹராம், அது நஜிஸு. அதை நஜிஸை எப்படி பயன்படுத்துமோ அந்த மாதிரி பயன்படுத்துங்க, தப்பில்லை. ஆனால் இருந்தாலும் நீங்கள் எழுதியிருக்காரு, நான் மூத்தா போன பிறகு என் குடும்பத்தாரும் இதை உபயோகப்படுத்த மாட்டார்கள் அப்படிங்கிறாரு. அல்ஹம்துலில்லாஹ் குடும்பம் பயன்படுத்தாமல் இருக்கட்டும், ஒரு கால் அவங்களோட நிர்பந்தம் சொன்ன பயன்படுத்தினா என்ன பண்ணுறது? அதனால் அந்த மாதிரி லைஃப் இன்சூரன்ஸ் பாலிசி எடுத்ததுங்கன்னா நீங்கள் கட்டின ப்ரீமியத்தை மட்டும் நீங்கள் வாங்கிடுங்க, அதில் வெளியே வந்துடுங்க.
அதுல உட்கார்ந்துட்டே நான் பிரீமியத்தை வாங்கி வட்டி வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் அப்படி இது முறை இல்லை. அதுல முதல்ல வெளியே வந்துருங்க, அதுதான் சரியான முறை. என்னுடைய சக ஊழியர் கம்பெனியின் பணத்தை ₹3000 தவறு விட்டு விட்டார். மிகவும் குறைவான சம்பளம் வாங்கும் என் நண்பரால் பணத்தை கம்பெனியிடம் திரும்ப செலுத்த முடியவில்லை. சேவிங் அக்கௌண்டில் இருந்து இன்ட்ரெஸ்ட் பணத்தை எடுத்து கம்பெனியிடம் திரும்ப செலுத்தலாமா? இது சரியத்து முறை எப்படி கூடுமா? அதான் என்ன, அதாவது இதுதான் சொல்ல வர்றேன். இது நீங்கள் கையில் நஜீஸ் சொல்ந்த பிறகு உடனே ஃபோன் பண்ணி இதை நான் என்ன பண்ணலாம், இந்த நஜீஸை கழுவலாமா கழுவுடா கேட்டேன். வட்டி அது ஹராமும் நஜீஸ் நஜீஸை மாதிரி கொடுத்து விட்டு இது எழுதி கேட்டுட்டு உட்காந்துருப்பீங்களா? இவர் கொடுக்கலாமா அவர் கொடுக்கலாமா, இவர் பணத்தை தொலைச்சி கொடுக்கலாமா, குடல் ஊன மட்டும் கொடுக்கலாமா, மனம் குன்றியவர் கொடுக்கலாமா, இப்பெல்லாம் ஃபத்வா கேட்டுட்டு இருக்குது. நஜீஸ் உங்களை விட்டு போனால் போதும், முடிஞ்சு போச்சு, அது எப்படியா தள்ளி விடுங்க. ஏதோ ஒரு அமைப்பை பற்றி சொல்லி இந்த அமைப்பு வந்து முஸ்லீம் சிறைவாசிகளை விடுவிக்க போராடுவதாக கூறுகின்றனர். இந்த அமைப்புக்கு ஜக்காத் தொகை கொடுக்கலாமா? உங்களோட விருப்பம், ஆனால் எனக்கு திருப்தி இல்லை. ஒரு காலத்தில் நம்மளும் கொடுத்துக்கிட்டு இருந்தோம் அந்த அமைப்புக்கு, வர வர வந்து இதையே வந்து திரும்ப திரும்ப வருஷம் வருஷம் சிறைவாசிகளை விடுவிக்கிறது எத்தனை வருஷம் வசூல் பண்ணிட்டே இருப்பாங்க. சிறைவாசிகள் வந்தால் வெளியே வந்தாங்களா, அவங்களுக்கு கொடுத்தோமா, அவங்கள ஏதோ வாழ்க்கையில் செட்டில் ஆகி விட்டோமா, ஒட்டுமா விடணும். இப்படி நாங்கள் வக்கீல் கொடுக்குறோம் வக்கீல் கொடுக்குறோம் வக்கீல் கொடுக்குறோம் சமுதாயத்தில் ஒட்டுமொத்த சக்காத்தை வாங்கி கொடுக்குறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்லை. உங்களோட விருப்பம் கொடுக்குறது கொடுக்காது. சில பணம் வெறிபடுத்த முஸ்லீம் சகோதரர்கள் பல முஸ்லீம் சமுதாய இளைஞர்களையும் முதியோர்களையும் தங்களுடைய சுயலாபத்திற்காக பணத்திற்காக இங்கிருந்து போதைப் பொருட்களை அவர்களும் கொடுத்து கெட்டமின் எஃபெக்ட்ரின் போன்ற போதைப் பொருட்களை மலேசியா ஹாங்காங் போன்ற நாடுகளுக்கு அனுப்புகிறார்கள். அங்கு அந்த அரசால் பிடிபடும் அவர்கள் அங்கு தங்களுடைய இன்னுயிரை இழக்கும் கொடுமை பரவி வருகிறது. தங்களுடைய குடும்ப கஷ்டத்தின் கொடுமையால் இவர்களின் பணவிரிக்க ஆளாகிறார்கள். இவர்கள் இரண்டு பேருக்கும் துனியாவிலும் ஆகிறதிலும் என்ன தண்டனை? அதாவது இது வந்து இப்போ பணவெறி பிடித்த முஸ்லீம் சகோதரன் சொல்லாதீங்க, பணவெறி பிடித்த மிருகங்கள்னு சொல்லலாம் இவங்களை. இவங்களுடைய பணவெறிக்காண்டி இந்த மிருகங்கள் அப்பாவி இளைஞர்களை வந்து இது வந்து எப்படின்னு சொன்னால், எப்படி ஒரு அப்பாவி பெண்களை பயன்படுத்தி விபச்சாரத்தில் ஈடுபடுத்தி அதன் மூலமாக சம்பாதிக்கிறதும், இந்த மாதிரி அப்பாவி இளைஞர்களை பிடித்து இவங்களுக்கு இந்த கெட்டமீன் போன்ற இந்த போதைப் பொருட்களை கொடுத்து அனுப்பி அங்கே மலேசியாவில் பிடிபட்டு இவங்க உயிர் போகிறதும், இது ரெண்டுக்கும் எந்த வித்தியாசம் கிடையாது. ஒரு அப்பாவி பெண்களை வச்சு பிரார்த்தல் தொழில் பண்ணுற மிருகத்துக்கும் இந்த மாதிரி பண்ணக்கூடிய வியாபாரம் பண்ணக்கூடிய மிருகங்களுக்கும் எந்த வித்தியாசமும் கிடையாது. இதில் என்ன பெரிய கொடுமை அப்படின்னு சொன்னால், ஒரு சில குறிப்பிட்ட ஊரை சார்ந்த சில பேர், இந்த ஊர் பேர்லாம் சொல்ல விரும்பல, ஒரு குறிப்பிட்ட ஊரை சார்ந்த ஒரு சில பேர் இந்த வியாபாரத்துக்கு என்ன பேர் வச்சுருந்தோன்னா சுனாமி வியாபாரமா, இந்த போதைப்பொருள் கடத்தலுக்கு பேர் சுனாமி பிஸ்னஸ். என்ன பலாய் சுனாமியோ, அல்லாருடைய அதாவு சுனாமி மாதிரி வந்தால் முதல்ல இந்த பாவிகள் தான் முதல்ல வரணும். இவன் பண வெறிக்கா வேண்டி இவன் பணத்தை வெறியை தீர்த்துக்கிறதுக்காண்டி அப்பாவி இளைஞர்களை அவன் பாவம் அவன் இருப்பது அவனுக்கு தெரியும், நம்ம போதைப் பொருள் தான் எடுத்துகிட்டு போகிறோம்னு தெரியும், தெரியாமலாம் போகிறதில்ல. தெரிஞ்சும் கூட அவனுக்கு என்ன, அவனுடைய ஏழ்மை அல்லது அவனுக்கு பண வெறி, அவனுக்கு பண ஆசை, எப்படியா டிமி கொடுத்து போயிடலான்னு சொல்லி மாட்டினா உயிர் போயிடுது, அவன் உயிரை மாய்ச்சிடறான். அதனால் இப்படிப்பட்டவர்களுக்கு வந்து உலகத்துடைய லானத்தும் ஆகரத்துடைய லானத்தும் நிச்சயமாக கிடைக்கும். இவர்கள் மனிதர்களே இல்லை, இவங்களாம் மிருகங்கள். பள்ளிவாசலில் வந்து தஃப்சீர் நடக்குது, ஒரு பள்ளிவாசலில் நிறைய மக்கள் கலந்துக்கிறாங்க. நீங்களும் உங்கள் பள்ளியில் தஃப்சீர் ஆரம்பிங்களேன் அப்படின்றாங்க. அதாவது ஏற்கனவே நான் பள்ளியில் தஃப்சீர் பண்ணிக்கிட்டு இருந்தேன், குரான் தஃப்சீர் நடத்தி வந்து ஞாயிற்றுக்கிழமை தோறும். அப்புறம் என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நிறைய வெளியூர் ப்ரோக்ராம்கள் வேலைகள் பெரும்பாலும் வெளியூர் பையனுக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் கூப்பிட்றாங்க. நம்ம முடியாதுங்க மக்காப்பிள்ளை தஃப்சீர் இருக்குதுங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் வாரம் பூரா மக்காப்பிள்ளை தானே இருக்கிறீங்க, ஒரு நாளைக்கு எங்கள் ஊருக்கு வாங்கலை அப்படின்றாங்க. அவை பெரும்பாலும் ஞாயிற்றுக்கிழமைகள் வெளியூர் ப்ரோக்ராம் போகிறதுனால என்னால் வந்து அந்த தஃப்சீரை தொடர்ந்து நடத்த முடியாதனால நிறுத்திட்டேன். இப்போ இன்ஷா அல்லாஹ் ஒரு என்ன இருந்துகிட்டே இருக்குது, நீத்து இருந்துகிட்டே இருக்குது, அந்த ஒரு நல்ல அமல் நின்று போச்சு, அதை வந்து நம்ம கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் கூடிய சீக்கிரம் அதை மாற்று ஏற்பாடு எதாவது பண்ணிவிட்டு கண்டினியூ பண்ண முயற்சி பண்ணுறேன் இன்ஷா அல்லாஹ். ஆனால் இந்த வருஷம் என்ன ஐடியான்னு சொன்னால், தஃப்சீரை விட தஃப்சீர் நிறைய இடங்கள் நடக்குது. சஹீல் புகாரியுடைய விளக்கம் சொல்லலாம், வாரம் வாரம் சஹீல் புகாரியுடைய விளக்க கூட நடத்தலாம் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் ஒரு நியத்துக்கு துவா செய்யுங்க. அல்லாஹ் நேரத்தையும் அதுக்கு வாய்ப்பையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டா, இன்ஷா அல்லாஹ் ஒரு நாள் ஜும்மாவில் ஏலான் பண்ணிட்டு அறிவிப்பு செஞ்சுட்டு இன்ஷா அல்லாஹ் அதை ஆரம்பிச்சிருவோம் இன்ஷா அல்லாஹ். எனக்கு தெரிந்த சகோதரி சமீபத்தில் கேரளா சென்று வந்தார். அவர் அங்கே சென்று வந்த பின் மலையாளம் பேசுகிறார், சில செய்தான் வேலைகளையும் செய்கிறார். லைக் தன்னையே அறியாமல் அடிப்பது, குத்துவது, கத்தியை எடுத்து கணவரை மிரட்டுவது என பல வேலைகள் செய்கிறார். இதற்கு பின் அவருக்கு சூரா பக்ரா ஓதி ஊதப்பட்டது, அது குணமாகியது. மீண்டும் அவ்வாறு செய்ய ஆரம்பித்துள்ளார். அவரின் பெற்றோர் ஒரு அஜரத்தை தொடர்பு கொண்டு சில எண்கள் பதித்த தகடு மற்றும் பல சிறுக்களை காரணம் செய்கிறார்கள். அவர்கள் தாயத்து கட்டியுள்ளனர், அவர் அதை கட்ட மறுத்துள்ளார். அவர் நிலைமை அவருக்கே தெரியவில்லை. இவ்வாறு செய்யலாமா, மார்க்கத்தில் இதை பற்றி என்ன கூறுகிறது அப்படின்னு கேட்டுக்கிறாங்க.
இந்த பேய் பிசாசு பில்லி சுனியா இதை பற்றி கொஞ்சம் தெளிவாக பேசணும். நான் இன்ஷால்லா நாளைக்கு இந்த பேப்பரை ஞாபகப்படுத்துங்க, நாளைக்கு சொல்கிறேன் இன்ஷால்லா. ஏன்னா நாளைக்கு இதை விட அதிகமான கூட்டம் இருக்கும். பாமர மக்கள் நிறைய பேர் வருவாங்க, புது விருந்தாளி வருவாங்க நிறைய பேர், 27 மட்டும் ஒரு விருந்தாளிகள். அந்த விருந்தாளிகள் வச்சு சொன்னால் இது புரியும் இன்ஷால்லா. நாளை இந்த பேப்பர் தனியாக வச்சு ஞாபகப்படுத்துங்க இன்ஷால்லா. ஒரு சஹாபி தஜ்ஜாலை பார்த்தார் என்கிறீரே, அவர் யார் தெளிவான விளக்கம் தரவும். ஏன் சொல்லியிருக்கிறேன், அதாவது காபுல் அஹ்பார் ரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் தஜ்ஜாலை பார்த்துருக்காங்க. இது சம்மந்தமான ஹதீஸ் இருக்குது. அவங்க ஒரு கப்பலில் போகும்போது அந்த கப்பல் கொண்டு போய் அவங்கள ஒரு தீவில் கொண்டு தள்ளி எடுத்து காற்றுல, அப்போ அந்த தீவில் பார்க்குறாங்க அந்த ரொம்ப விகாரமான தோற்றமுடைய ஒரு உருவத்தை பார்த்துட்டு வந்து ரசூலான கேட்குறாங்க. ரசூலா சொல்கிறாங்க, அதுதான் தஜ்ஜாலு, அல்லாஹ் அந்த தீவில் அடைச்சி வச்சிருக்கிறான், அவனுக்குரிய காலம் வரும்பொழுது அவன் புறப்பட்டு இந்த பூமிக்கு வருவான் அப்படிங்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸோ காபுல் அஹ்பார் ரதி அல்லாஹுத்தலான் அவர்கள் அந்த தஜ்ஜாலை பார்த்துருக்குறாங்க. ஒவ்வொரு தடவை குனூத்து ஓதினால் தஜ்ஜால் அடைக்கப்பட்ட மலை உயருமா, விளக்கம் தரும், அப்படிலாம் எந்த ஆதாரம் கிடையாதுங்க. இதெல்லாம் கதை. பள்ளிவாசலுக்கு மாற்று மத அன்பர்களை தொழுகைக்கு கூட்டி வரலாமா? அவர் வந்தால் களிமா சொல்வதற்கு வாய்ப்பு உள்ளது, தாராளமாக கூட்டுவாங்கன்னு சொல்கிறோம். நான் பல தடவை சொல்லியிருக்கிறோம், தாராளமாக கூட்டுவாங்க மாற்று மதத்தார்களை. அவங்க பயான்கள் கேட்கட்டும், சஹாபாவுடைய வரலாறு கேட்கட்டும், இப்படிலாம் வாழ்க்கையில் வரலாறு இருக்குதா அப்படின்னு தெரிவாங்க. அல்லாஹ் அவங்களுக்கு இதாயத்தை கொடுத்து வாய்ப்பு கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். சில பள்ளிவாசல்கள் இரண்டாவது ஜமாத் நடத்தக்கூடாது என்று போர்டு போட்டுள்ளார்கள், ஏன் அது அங்கே போய் கேளுங்க. அதாவது ரெண்டாவது ஜமாத் நடத்தக்கூடாதுன்னு ஏன் போடுறாங்கன்னா, ரெண்டாவது ஜமாத் நடத்தக்கூடாதுன்னு மார்க்கு எந்த தடையும் கிடையாது, தாராளமாக நடத்தலாம். ஜமாத் முடிஞ்சு போச்சா தனியாக நீங்கள் நடத்தலாம். ஆனால் என்னன்னு சொன்னால், சில ஃபித்னா பண்ணுறவங்க, குழப்பம் பண்ணுறவங்க வீம்புக்குனாலும் வந்து என்ன பண்ணுவாங்க, நாங்கள் தனியாக ஒரு ஜமாத்து நடத்துகிறோம், இப்போ எங்களுக்கு இந்த பள்ளியில் ஜமாத்து நடத்த பிடிக்கல அப்படிங்கிறதுக்காக வேண்டி சமுதாயத்தில் பிரிவினை பிளவு ஏற்படுத்துக்காண்டி ரெண்டாவது ஜமாத்து நடத்துறதையே வழக்கமாக்குறாங்கடா. இது சுண்ணத்தல்ல, இது ஃபித்னா, இது குழப்பம். இந்த ஃபித்னாவை தடுத்தாகணும். ஒரு ஜமாத்து அதுக்குன்னு ஒரு டைமு, அதுக்குன்னு ஒரு முறை, அதுக்குன்னு ஒரு இமாமன் இருக்கும்பொழுது வழமையாக வந்து நாங்கள் டெய்லி ரெண்டாவது ஜமாத்து நடத்துவோம்னு சொன்னால் இது ஃபித்னா, இந்த ஃபித்னா தடுத்தாகணும். வழக்கமாக இல்லாமல் திடீர்னு வந்தாங்க, நாலு பேர் சேர்ந்தாங்க, ஜமாத்து முடிஞ்சு போய் நம்ம ஜமாத்தை தொழலாமா, தொழுதாங்க, தப்பு கிடையாது, தாராளமாக தொழலாம். சிறுநீர் கழிக்கும் போது தலையில் தொப்பி, காலில் செருப்பு, முழங்கால் மூடி இருக்க வேண்டுமா சரியாகனு கேட்குறாங்க. சிறுநீர் கழிக்கும் போது காலில் செருப்பு இருக்கணுங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்து. டாய்லெட் போகும்போது வரும்போது காலில் இது இருக்கணும், பட் தொப்பி வந்து கம்பல்சரி இல்லை. தலையை மறைக்கணும், தொப்பி போடணும் அப்படி கம்பல்சரி இல்லை. பெரும்பாலும் ஸ்கூல்களில் ப்ரேயரில் கும்பிட சொல்கிறார்கள், சல்யூட் அடிக்க சொல்கிறார்கள். ஒவ்வொரு பீரியடு வரும் ஆசிரியர்களுக்கெல்லாம் எழுந்து மாணவர்கள் வணக்கம் சொல்ல சொல்கிறார்கள், சரியா? இது தப்புங்க. அப்படி ப்ரேயர் வந்து அவங்க ஏதாவது ப்ரேயர் சொல்லிட்டு போட்டோம், நீங்கள் வந்து அலும் சுரா ஓதுங்க, அலும் சுரா ஓதுங்க. ஆனால் அதில் என்னென்னா, நான் சிக்ஸ்த்தில் மனப்பாடம் பண்ண ப்ரேயர், சிக்ஸ்த்தில் கிறிஸ்துவ ஸ்கூலில் தான் படித்தேன், கிறிஸ்டின் ஸ்கூலில் தான் படித்தேன். அப்போ மனப்பாடம் பண்ண ப்ரேயர் இப்போ எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ அந்த ப்ரேயர் நான் கலந்துக்க மாட்டேன், போகும்போதும் வரும்போதும் பெல்ல லஞ்ச் பீரியட்லேயும் அப்புறம் லஞ்சு வந்த பிறகும் அந்த ப்ரேயரை சொல்லுவாங்க, எல்லோரும் எழுந்துச்சுன்னு சொல்லுவாங்க. நமக்கு அந்த நேரத்தில் அவன் சின்ன பிள்ளை, ஆறாம் கிளாஸ் படிக்கும் போது அந்தளவுக்கு விவரம் தெரியாது. இருந்தாலும் உள்ளத்தில் சுருக்கு 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 குத்துணும், ஏதோ தப்பிச்சிடறோம் தப்பிச்சிடறோம்னு. இருந்தாலும் யாழ்லாம் என்னை மன்னிச்சிரு, யாழ்லாம் என்னை மன்னிச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ண அலகம் சுரா ஓத்துறது. ஆனால் இப்போ சில சமயம் பார்த்தீங்கன்னா அந்த அந்த நேரத்தில் சொன்ன அந்த ப்ரேயர்னு அப்படி மனத்திலே இருக்குது. பரலோகத்தில் எங்கள் பிதாவே, உங்களுடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உங்களுடைய ராஜ்யம் வருக, உங்களுடைய சித்தம் பரலோகத்தில் செயல்படுவது பூலோகத்தில் செயல்படுவதாக, எங்களுடைய அனுதின உணவை எங்களுக்கு தந்தருள்வீராக, எங்களுக்கு தீமை செய்தவர்கள் நாங்கள் மன்னிப்பதை போல எங்களையும் மன்னிப்பீராக, ஆமேன். இப்போ இந்த ப்ரேயரு அப்படியே மனசில் பதிஞ்சு போச்சு, ஏன்னா சின்ன பிள்ளைகள் மனப்பாடம் பண்ணது. எது சொல்ல வரேன்னு சொன்னால், அந்த மாதிரி கிறிஸ்தவ ஸ்கூலில் நம்ம பிள்ளைகளை ப்ரேயர் சொல்ல சொல்லி வற்புறுத்துறாங்க, நிர்பந்தப்படுத்துகிறாங்கன்னா பிள்ளைகளை விட்ரா பண்ணிடுங்க. அந்த மாதிரி ஸ்கூலில் பிள்ளைகளை படிக்க வைக்காதீங்க, நல்ல முஸ்லீம் ஸ்கூலில் போய் சேர்த்துருங்க. உடல் ஊனமானவர்கள் சொர்க்கத்தில் நுழையும் பொழுது உடல் ஊனமானவர்களே நுழைவார்களா? அப்போல்லாம் ஒன்றும் இல்லைங்க. அல்லா ரப்பல் ஆலமீன் என்னென்னா, வயதானவர்களை பற்றி அல்லாஹ் சொல்லும்போது சொல்கிறான், ரசூலா சொல்கிறாங்க, வயதானவர்கள் வந்து சொர்க்கத்துக்கு போக மாட்டாங்கன்றாங்க ஒரு பாட்டிட்ட. அந்த அம்மா அழுகுறாங்க, அப்போ ரசூலா சொல்கிறாங்க, இல்லை நீ கன்னிப்பெண்ணாக மாற்றப்பட்டு சொர்க்கத்துக்கு போவாய் அப்படிங்கிறாங்க. அப்போ அந்த மாதிரி உடல் ஊனமாக உள்ளவங்க வந்து உடல் ஊனமாகவே போவாங்கன்னு கிடையாது, அல்லாஹ் அவங்களை குணமாக்கி இன்ஷா நல்லபடியாக்கி உடல் கொடுப்பான். ஆ, சில பேர் அல்லாஹ்வுடைய பாதையிலே சில சஹாபாக்கள் கையை இழந்திருக்கிறாங்க, காலை இழந்திருக்காங்க. அப்போ சொல்லுவாங்களே பெருமையாக, நான் இன்ஷா சொர்க்கத்திலையும் இப்படியே நடமாடுவேன், நான் சொர்க்கத்தில் நான் இப்படியே ஊனமாகவே நடமாடுவேன், ஏன்னா இது அல்லாஹ்வுடைய பாதையில் எனக்கு ஏற்பட்ட ஊனம் அப்படின்னு துவா செஞ்சுருக்கிறாங்க. அப்படிப்பட்டிருக்கு அல்லாஹ் ரபல்லா என்ன பண்ணலாம், அவங்களுக்கு அந்த பாக்கியத்தை அப்படியே கொடுப்பான். என் மனைவிக்கு ஜகாத் நகை உள்ளது, என் மகள் பிறந்து 7 மாதம் தான் ஆகிறது, என் மகள் நகை 1 பவுன் உள்ளது, அதற்கும் சேர்த்து ஜகாத் கொடுக்க வேண்டுமா? மகளுக்கு 7 மாதம் தான் ஆச்சு, அதுக்கு மகளுடைய நகை, மகளாவை சம்பாதிச்சது, இப்போ என்ன பண்ண கல்யாணத்துக்காண்டி இப்போ எடுத்து வச்சுருவார் நகை, அது உங்கள் நகை தான், அது அது மகள் நகை தனியாக பிரிக்க முடியாது, அதுக்கு ஜகாத் கொடுக்கணும். வீட்டு வேலைக்கும் வீட்டு வேலைக்கு இருக்கும் ஹிந்து பெண்ணை
பள்ளிவாசல கூட்டி கொண்டு வரலாமா, அவங்க வந்து பயான் கேட்டு ஹிதாயத்து பெறுவாங்க நம்பிக்கை இருந்தால் கூட்டுவாங்க. உங்களுக்கு ஹிதுமச்சு எடுத்து கூட்டு வரக்கூடாது, உங்களுக்கு முசல் எடுத்து வைக்கிறதுக்கு, பாய் எடுத்து வைக்கிறது, தண்ணி எடுத்து கொடுக்கறதுக்கு இதுக்கு கூட்டம் தான். அப்புறம் ஒவ்வொரு பெண்ணும் ஒவ்வொரு வேலைக்காரி கூட்டம் தான், இங்கே 50 பெண்ணாக 50 வேலைக்காரி இருப்பாங்க. சவுண்ட் வரலையா? சந்திரமா என்னன்னு பாரு, சவுண்ட் உள்ள போய் போய் வருது நினைக்கிறேன். சரி, அந்த மாதிரி அவங்க வந்து ஹிதாயத்து கிடைக்கும் அப்படின்னு சொன்னா அவங்களை கூப்பிட்டு வரலாம், சும்மா உங்களுடைய ஹிதமத்துக்காண்டி கூட்டுறக்கூடாது. ஆண்கள் கையில் வெள்ளி மோதிரம் போடலாமா? போடலாம், தப்பு இல்லை, நம்ம தான் போட்டுருக்கிறாங்க, வெள்ளி மோதிரம் போடலாம். பெண்கள் கையில் கோன் மறுவாண்டி கண்மை போட்டுக்கொள்ளலாமா? பெண்கள் கையில் மருதாணி போடலாம், தப்பு கிடையாதுங்க. பெண்கள் தான் போடணும், ஆம்பளைங்க போடக்கூடாது மருதாணி, பெண்கள் தான் போடணும். பெண்கள் அழகழகாக டிசைன் வச்சு போட்டுக்கலாமா? போட்டுக்கலாம். ஆனால் அதை கணவன் மட்டும் தான் காட்டணும், வீட்டில் வரவங்க போகிறலாம் இப்படி தூக்கி காட்டிட்டுருக்கூடாது, நான் கையில் மருதாணி போட்டுக்கேன் பாரு அப்படின்னு சொல்லி. பேங்கில் உள்ள எல்லோருடைய வட்டி பணத்தையும் சேர்த்து இந்திய கடன்களை அடைக்கலாமா? அது உங்களுக்கு என்ன அக்கறை இந்திய கடன் அடைக்கிறதுல, நீங்கள் அடைச்ச மறுநாளே மறுபடியும் கடன் தான் நிற்கும். ஒரு நிதியமைச்சர் வந்து பார்லிமெண்ட்டில் அறிவிச்சாராம், இந்தியாவில் வந்து இந்தியாவுடைய கடன் தொகை 1000 கோடி இருக்குது. அப்போ நம்ம கணக்கு பண்ணி பார்த்தா ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய தலையிலையும் 44,000 ரூபா கடன் இருக்குது அப்படின்ற உடனே ஒருத்தர் பார்த்தார் அந்த பேப்பர் நியூஸை, ஆஹா இது என்ன அநியாயமாக இருக்குது, நம்ம தலையில் 44 கடன் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம கடனை வாங்குறதுல கடன்லாம் வாழணும்னு நினைக்கிறோம், நமக்கு நம்ம பேரில் 44 கடன் இருக்கா, இருக்கக்கூடாது அப்படின்னு பண்ணால் உடனே இந்திய நிதியமைச்சர் பேரில் 44,000 செக் போட்டு இந்திய நிதித்தை அமைச்சு விட்டாராம், நான் என் பேரில் உள்ள கடனை இப்போ அனுப்பியிருக்கிறேன் வாங்கிக்கங்க, தயவுசெய்து இனிமேல் என்ன கேட்காம கடன்லாம் வாங்காதீங்க அப்படின்ட்டு அந்த மாதிரி சகோதரி கேட்குறாங்க. எல்லாரும் வட்டி பணத்துக்கு இந்தியாவோட கடன் அடைக்கலாமா அப்படின்ட்டு. முஸ்லீம் பெண் வீட்டுக்கு முஸ்லீம் பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்று பெண் வீட்டுக்கு கூட வருகிறது, இது வரலாமா? முஸ்லீம் பெண் வீட்டுக்கு முஸ்லீம் பெண்கள் ஃப்ரெண்ட்ஸ் என்று பையன் வீட்டுக்கு புரியல, பெண்கள் அதாவது அது நிறைய குடும்பங்கள் இந்த முசிபத்து நடக்குது, ஃப்ரெண்டுங்கிற பேரில் பாய் ஃப்ரெண்டுங்கிற பேரில் வீட்டுக்கு வரது போய் இதெல்லாம் இஸ்லாமிய கலாச்சாரத்துக்கு எதிரானது, முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களுடைய கலாச்சாரம். இந்த மாதிரி காரியங்கள் முஸ்லீம் குடும்பம் நடக்கவே கூடாது, பெரும் ஹராம். சொல்லப்போனால் முஸ்லீம் பெண்களுடைய ஃப்ரெண்டுங்கிற பேரில் முஸ்லீம் அல்லாத பெண்கள் அதிகமாக வர்றது கூட நல்லதில்லை, முஸ்லீம் அல்லாத பெண்கள் நம்பிக்கைக்குரியவர்களாக இருக்க மாட்டாங்க. அதனால் அந்த மாதிரி பெண்கள் பிள்ளை பொம்பளை பிள்ளைங்க இல்லாத சொல்ல சின்ன வயசுலேருந்து எல்கேஜிலேருந்து ஃப்ரெண்டு அப்படின்னா அந்த பிள்ளை தான் இத்தனை இன்னொருத்தரோட போய் ஜாயின் பண்ணி விட்டுருவோம், இதை அந்த மாதிரி பிள்ளைங்க தான் இன்னொருத்தரோட கோத்து விட்டுரும். அதனால முஸ்லீம் அல்லாத பெண்கள் கூட ரொம்ப நெருங்கிய உறவு வைக்கிறது நல்லது கிடையாது. லண்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்கா இன் சூப்பர் மார்க்கெட் செல்லிங் மில்க், வாட்டர், கூல்ட்ரிங்க்ஸ் அண்ட் ஒயின், விஸ்கி, தே கிவிங் சேலரி இஸ் ஹராம் ஆர் ஹலால்? லண்டன், ஆஸ்திரேலியா, அமெரிக்காவில் வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வந்து மில்கு, வாட்டரு, கூல்ட்ரிங்க்ஸு அதோடு சேர்த்து ஒயின் விஸ்கி விற்கிறாங்களாம், இந்த நேரத்தில் அந்த சேலரி வந்து உங்களுக்கு ஹலாலாக ஹராமான்னு கேட்குறாங்க. நீங்கள் ஒரு தனி செக்ஷனில் நிற்கிறீங்க, அந்த செக்ஷனில் வந்து இந்த ஹராமான மதுபானம்லாம் வராது, அந்த செக்ஷன் மட்டும் தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க அப்படின்னாக்கா கூடும். இல்லை அப்படிலாம் இல்லை, கஸ்டமர் எது கேட்டாலும் எடுத்து கொடுத்தாகணும், எல்லா செக்ஷனும் வேலை செய்யணும் அப்படின்னா ஹராம் கூடாது. மெக்டொனால்ட்ஸ் அண்ட் சப்வே இன் லண்டன் யூஎஸ்ஏ, தே கிவிங் ஃபோர்க் மிக்சிங் சாண்ட்விச் இன் தட் ஷாப் ஒர்க்கிங் ஹராம் ஆர் ஹலால்? ஹராம் தான். அந்த மாதிரி மெக்டொனால்ட்லேயோ அல்லது அங்கே அந்த ஃபோர்க் என்று சொல்லக்கூடிய பன்றி இறைச்சியோ விற்கக்கூடிய கடைகள் வேலை செய்கிறது ஹராம் கூடாது. அக்கௌண்ட்ஸ் பிகாம் படித்தால் நாம் லோன் மற்றும் வட்டி கணக்கு போன்ற வேலைகளுக்கு தான் போக வேண்டியுள்ளது, இந்த சூழ்நிலை என்ன செய்வது அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. பிகாம் படித்து நீங்கள் மேல் படிப்புக்கு எவ்வளோ நல்ல வேலைகளுக்கு போகலாம், வட்டிக்கு போனதும் அவசியம் இல்லை. ஆ, அந்த மாதிரி ஒரு நிர்பந்தம் அப்படி தான் போயாகணும். அந்த படிப்பை படிக்காதீங்க, நல்ல படிப்பு படிங்க, எவ்வளோ ஆயிரக்கணக்கான கோர்ஸ் இருக்குது, ஏன் அந்த படிப்பு படிக்கிறீங்க? அதனால் அவாய்ட் பண்ணுங்கள். சில முஸ்லீம்கள் ஹலாலாக சம்பாதித்தாலும் வீடு வண்டி போன்றவை லோனில் வாங்கி உள்ளார்கள், அவர்கள் வீட்டில் உண்ணலாமா? அதாவது ஏற்கனவே யாரும் யாரும் கேட்டார் நினைக்கிறேன், கேட்டு மறுபடியும் சீட்டில் எழுதிக்கிறார் நினைக்கிறேன். அந்த மாதிரி முஸ்லீம்கள் ஹலாலாக சம்பாதிச்சாங்கன்னா அவங்க வீட்டுக்கு போகலாம், சாப்பிடலாம், தப்பில்லை. மற்ற வண்டி வீடு இந்த மாதிரி போன லோன் வாங்கினா அவைகளை மட்டும் பயன்படுத்தக்கூடாது, அந்த வண்டி நம்ம பயன்படுத்தக்கூடாது. வீடு லோனில் தான் வாங்கியிருக்காங்க, வண்டியின் மேலே தான் வாங்கியிருக்காங்கன்னா அந்த வீட்டுக்கும் அவங்க இதுக்கு வந்து பயன்பட வீட்டுக்கு நம்ம போகக்கூடாது, பயன்படுத்தக்கூடாது. ஷியாக்கள் கொடுக்கும் உணவு இஃப்தார் உணவுகள் உண்ணலாமா? அவர்கள் குர்பானிக்கறி உண்ணலாமா? இது மாதிரியே ஏன்னா ஷியாக்களாகவும் நம்பியிருக்கிறாங்க, இவருக்கு இப்போ அவாய்ட் பண்ணுங்க, சந்தேகம் இருந்தால் அவாய்ட் பண்ணுங்க. நபிசுல்லா சொல்றாங்க, அல் ஹலாலு பையன் உள்ள ஹராமு பையன் பயனகமா முஷ்தபியாத், ஹலாலும் தெளிவானது ஹராமும் தெளிவானது, இரண்டுக்கும் இடையிலே சந்தேகத்திற்கிடமான விஷயங்கள் இருக்கின்றன, அதை தவிர்த்துட்டு போயிடுங்க. ஏன் ஷியாக்கள் கொடுத்து சாப்பிட வாங்குறது சாப்பிடணும் ஆசைப்படுறீங்க, ஏன் வந்து அவங்க குர்பானிக்கறி வாங்கி சாப்பிடணும் ஆசைப்படுறீங்க? அவாய்ட் பண்ணுங்க, முடிஞ்சு போச்சு, தவிர்த்துக்கிறது நல்லது. இறந்தவர்களுக்கு நாம் சொல்வது கேட்பதில்லை என்றால் நாம் ஏன் கபரிஸ்தானுக்கு போகும்போது கபருக்கு சலாம் சொல்ல வேண்டும்? இறந்தவர்களுக்கு நாம் சொல்வது கேட்கறதில்லைன்னு யார் சொன்னது?
யார் சொன்னா, சில சமயங்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில விஷயங்களை கேட்கிற சக்தி கொடுக்கறான் இருந்தா உங்களுக்கு. அதனால ரசூலா சொல்றாங்க, கபராளிகளுக்கு கபருக்கு போகும்போது அஸ்ஸலாமு அலைக்கும் யா அஹ்லல் குபூர், யக்ஃபிர் அல்லாஹு லனா வலக்கும், அன்தும் ஸலப். இது வந்து அவங்க நம்ம சொல்ற துவா, அவங்களோட சேர துவா. அவங்க காது கேட்டு நமக்கு பதில் சொல்லுங்கிற அவசியமும் கிடையாது. சில ஆனால் அதே நேரத்தில் ஒரு சில சம்பவங்கள்ல, ஒரு சில அக்கேஷன்கள்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறந்தவர்களுக்கு காது கேட்கக்கூடிய சக்தியை கொடுத்துக்கிறான். எல்லா கபராளிகளும் காது கேட்குது, எல்லாரும் சொல்ல கேட்டுட்டு இருக்காங்க, அப்படி ஒன்றும் கிடையாது. எந்த மாதிரி அக்கேஷன்ல காது கேட்கிறான், நபிசுல்லா சொன்னாங்க, ஒரு ஜனாசாவை பூமியில் அடக்கம் செய்த பிறகு அந்த நடந்து செல்பவருடைய காலடி சப்தத்தை அந்த ஜனாசா கேட்டுக் கொண்டிருக்கும், அதற்குள் முன்கர் நக்கீர் வந்துருவாரு. நபிசுல்லா சொல்றாங்க, நடந்து போன காலடி சத்து கேட்டுட்டு இருக்கோம், அதுக்குள்ள முன்கர் நக்கீர் வந்துருவாரு. அப்ப நடந்து போன காலடி சத்து யார் கேட்கறா? ஜனாசா கேட்குது. அதே மாதிரி பதில் பொருள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 70 காஃபிர்ல கொண்டு போய் கிணத்துல போட்டு சொன்னாங்க, அது வஜத்து மா வாத ரப்பிக்கு ஹக்கா ஹல் வஜத்து மா வாத ரப்பி ஹக்கா, அல்லாஹ் வாக்களித்ததை நான் உண்மையா பார்த்தேன், நீங்கள் உண்மையா பார்த்தீங்களா அப்படின்னு ரசூலா கேட்டாங்க. அப்ப உமர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, அது கல்லி முள் ஜனாசா யார ரசூலல்லாஹ், செத்த மையத்திலே பேசுறீங்கும்போது ரசூலா சொன்னாங்க, இன்ன அல்லானா உமர் இன்னகும் அஸ்மா மின்க யா உமர், இந்த நேரத்தில் அவர்கள் உண்மை விட தெளிவா கேக்குறாங்கன்றாங்க. அப்ப அந்த நேரத்தில் அது அந்த நேரத்தில் காஃபிர்களுக்கு கூட அல்லாஹ் காஃபிர் மையத்துக்கு கூட கேட்குற சக்தி கொடுத்தான். இதை வச்சு எல்லா நேரத்துலையும் கபராளிகள் கேட்குறாங்க, எல்லா அவுளியாக்கள்டையும் நம்ம போய் கவுளியாவே எங்களுக்காண்டி புள்ள வந்தாங்கன்னு கேட்டால், அவங்க அல்லாட நமக்காண்டி துவா செஞ்சு பரிந்துரை பண்ணி நமக்கு வாங்கி கொடுத்துருவாங்க பிள்ளையே அப்படின்னு நம்புறதுலாம் பைத்தியகாரத்தனம், அதுக்கு எந்த ஆதாரமும் கிடையாது. ஃபஜர் தொழுகையின்னு சுன்னத் தவறி விட்டால் பின்னர் தொழலாமா? தாராளமாக தொழலாம். ஃபஜர் தொழுகையில் வந்து நம்ம வர்றோம், ஃபஜர் தொழுகையுடைய சுன்னத் தவறிடுச்சு, நம்ம ஃபஜர் தொழுதுக்கு அப்புறம் இது